Assalamualaikum warahmatullahi wabarakatuh. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் சுய பரிசோதனை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கடந்த 25 ஆண்டுகளாக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து வரக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் கடந்த காலங்களில் இருந்தது போன்ற தெளிவோடும் கடந்த காலங்களில் இருந்தது போன்ற உறுதியோடும் கொள்கை பிடிப்போடும் இருக்கிறோமா, அல்லது நம்மிடத்திலே சில பலவீனங்கள் குடிகொண்டு விட்டனவா என்று நம்மை நாமே பரிசோதனை செய்து நம்மிடத்திலே உள்ள தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக முன்பு இருந்தது போன்ற வீரியத்தை உறுதிப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஏகத்துவ சகோதரர்களை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய மார்க்கப்பற்றை கொள்கை உறுதியை வெளிப்படுத்தி காட்டினார்கள், இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொன்றாக நீங்கள் எடை போட்டு பாருங்கள். ஆரம்ப காலத்தில் எல்லாம் இந்த மார்க்கத்தை, ஏகத்துவ கொள்கையை அறிந்து கொள்வதற்காக நாம காட்டிய ஆர்வம் எப்படி இருந்தது? திருமறை குர்ஆனை, அதனுடைய தமிழாக்கத்தை முறை வைத்து ஒரு நாள் விடாமல் தொடர்ந்து படிக்கக்கூடியவர்களாக ஒரு காலத்தில் இருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் எவையெல்லாம் நம்முடைய தாய்மொழியிலே கிடைக்கிறதோ அதை ரொம்ப ஆவலோடு வாங்கி அதை திரும்ப திரும்ப வாசித்து நம்முடைய மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்பவர்களாக இருந்தோம். இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் சொல்லக்கூடிய சொற்பொழிவுகளையும் தூய வடிவிலே சொல்லக்கூடிய பிரசுரங்களையும் தேடி தேடி சென்று நாம் அதை அடைந்து மார்க்க அறிவை பெருக்கிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த நிலையில் நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு ஏகத்துவத்திலே ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள், இந்த கொள்கைக்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கடந்த காலத்திலே இருந்தது போன்ற ஒரு தெளிவு, அதிகமான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா என்றால் இல்லை. நம்ம என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம்? நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நம்ம எல்லாருக்குமே ஒரு நினைப்பு வந்திருக்கிறது, நமக்கு எல்லாம் தெரிந்து விட்டது. மார்க்க விஷயங்களை நம்ம புதுசா என்ன சொல்லிட போறாங்க? புதுசா என்னத்தை போய் கேட்க போறோம்? நமக்கு தெரியாத செய்தியா நமக்கு கிடைக்க போகிறது என்கிற ஒரு மனநிலை ஏற்பட்டு மார்க்கத்தை தேடி அலைகிற போக்கை நாம் குறைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு குறைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இங்கே வந்து நுழைந்த உடனேயே என்னிடத்தில் ஒரு பிரசுரத்தை தந்தார்கள். பதில் பதில் எங்கே, பரிசு இங்கே என்ற ஒரு பிரசுரம் கோயம்புத்தூரில் உள்ள சுன்னத்து ஜமாஅத்தினுடைய பெயரில் வெளியிடப்பட்டு அதை காயல் பட்டினத்தில் மறுபிரசுரம் செய்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள் நம்முடைய சுன்னத் ஜமாஅத் சகோதரர்கள். இதை கொண்டு வந்து காட்டி இதுக்கு நம்ம பதில் சொல்லணும் என்று ரொம்ப ஆர்வமாக என்னிடத்தில் சொன்னார்கள். அப்பதான் நான் நினைத்துக்கொண்டேன், நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம், இந்த நோட்டீஸ் எப்ப வந்தது, இதற்கு எப்ப பதில் சொன்னோம், எத்தனை விதங்களில் இந்த நோட்டீஸுக்கு பதில் சொன்னோம், இதற்காக வேண்டி நேரடி விவாதத்திற்காக எத்தனை முறை பயணம் மேற்கொண்டோம், ஒப்பந்தத்திற்கு வந்துவிட்டு எவ்வளவு ஓட்டம் எடுத்தார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் எழுத்து வடிவில் தந்திருக்கிறோம், ஒளி நாடாக்கள் வழியாக ஏற்கனவே தந்திருக்கிறோம். நீங்கள் தேடி படிக்காமல் புதுசா ஒரு என்னமோ பயங்கரமான ஒரு நோட்டீஸ் வந்துவிட்டது, இதுக்கெல்லாம் என்ன பதில் என்று கேட்கிறீர்கள் என்று சொன்னால், கேட்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேரும் என்னிடத்தில் கேட்டா ஒருவர் கூட, ரெண்டே ரெண்டு பேர் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு, நம்ம கிட்ட ஆல்ரெடி பதில் இருக்கிறது என்று சொன்னார்களே தவிர
ஒரு பெரிய கூட்டமாக என்னை வந்து பார்க்கிறார்கள். யாருக்கு இது தெரியல, என்ன விளங்குறது? மார்க்கத்தை தேடி இப்படி போட்டிருக்கானே, இதுக்கு என்ன பதில்? ஏற்கனவே பதில் கொடுத்துருக்கிறாங்களா? அது எங்க இருக்கிறது என்று தேட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கிடையாது. அதை தேடி பார்க்கிறதுக்காக எந்த ஒரு உழைப்பும் செய்வது கிடையாது. அதில் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து அதை விரிவான முறையில் வரிக்குவர் அக்குவர் ஆணிவராக அலசி ஹதீஸ் என்ற பெயரில் எவ்வளவு புழுகி இருக்கிறார்கள், எவ்வளவு பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்று அந்த நோட்டீஸை கையில் வைத்துக் கொண்டு அதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி பதில் கொடுத்து ஒரு வருஷம் ஓடிவிட்டது. அந்த சீடி இன்றைக்கு நம்மிடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. பல பகுதிகளுக்கும் அந்த சீடியின் மூலமாக இவர்களுடைய முகத்திலே கிழிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. காயல் பட்டினத்தில் உள்ள சகோதரர்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் இதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் தேடுவதற்கு தயாராக இல்லை. இதற்கெல்லாம் நிச்சயமாக பதில் சொல்லி இருப்பார்கள் என்பதற்காகவா தேடணுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் தெரியும், நமக்கு தெரியாதா என்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்ததால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை. இதன் பின்னணியில் ஒரு சின்ன உதாரணம், அந்த பிரசுரத்தில் உள்ளதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் தொப்பி போடுவது, தலப்பா போடுவதுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எழுதியிருப்பார்கள். திருமதியில் ஹதீஸ் இருக்குன்னு போட்டிருப்பார்கள். அதை எடுத்து போட்டு என்ன செய்வார்கள்? இதோ இருக்கிறது வெளியே சொல்லிவிட்டோம், தொப்பி போடுவதற்கு ஆதாரம் காட்டி விட்டோம், பரிசை கொண்டு வந்துட்டா அப்படின்னு அவர்கள் எழுதியிருப்பார்கள். நீங்க வந்து அவங்களை சொல்லக்கூடிய அந்த திருமதி எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவங்களுக்கு அது மாற்றமா இருக்கும். முதலாவது அந்த ஹதீஸ் சரியில்லைன்னு திருமதியில் எழுதியிருப்பார். ருக்கானாங்கிறவர் எழுதியிருக்காரு, அவர் யாருன்னு தெரியாது, அவருடைய மகன் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பாளர் வருஷம் சரியில்லை என்று அதுல சொல்லி இருப்பார். சரின்னு வைத்துக் கொண்டாலும் அது அவங்களுக்கு எதிரானது. தொப்பி போடக்கூடாது என்பதற்கு தான் அது ஆதாரமா இருக்குது. ஏன்? அதுல உள்ள வாசகம் எப்படி இருக்கு என்று கேட்டால், நமக்கும் இணை கற்பிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு தொப்பியின் மீது தலைப்பாகை அணிவது. இதான் ஹதீஸ். அப்ப நீ தொப்பி மட்டும் போட்டா நீ இணை கற்பிக்கிற ஆளு, நீ தலப்பை மட்டும் கட்டினா நீ இணை கற்பிக்கிற ஆளு, ரெண்டு சேர்த்து கட்டினா தான் நீ இணை கற்பிக்காத ஆளு. அப்படித்தான் அந்த பலவீனமான ஹதீஸில் இருக்கிறது. அப்ப தொப்பி மட்டும் போடுவது யாருடைய அடையாளமா? இணை கற்பிப்பவர்கள் அடையாளம் அந்த ஹதீஸ் சொல்லுது. பயங்கரமான கண்டுபிடிச்ச ஆதாரம் பத்திக்கலாம். தொப்பிக்கு ஆதாரம், தொப்பி போட்டா முஷிருக்கு என்பதற்கு அந்த ஹதீஸ் ஆதாரம். தொப்பி அது சரியில்லை, சரியான விஷயம், தொப்பி போட்டால் அவன் இணை கற்பிப்பவன் என்கிற ஒரு ஹதீஸை வெளியிட்டு விட்டு பார்த்தீங்களா தொப்பிக்கு ஆதாரம் என்று இவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக, இவ்வளவு விவரங்கட்டத்தனமாக அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்டும் எழுதியிருக்கிறார்கள். அந்த பாயிண்ட்களை எடுத்து வைத்து திருமதிரை வாசகத்தை வாசிச்சு வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அந்த நோட்டீஸுகளுக்கு நாம பதில் சொல்லி இருக்கிறோம். மறுபடியும் ஒருக்கா சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதை இங்க நான் சுட்டி காட்டுவதற்கு தெரியுமா? உங்களுக்கு ஏன் இது தெரியல? என் கேள்வி என்ன தெரியுமா? ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி நாம இருந்தோமா? ஒவ்வொருத்தருக்கும் பதில் தெரியும். எந்த நோட்டீஸ் போட்டாலும் அதை வாசிக்கிற ஒவ்வொரு சகோதரனும் இதுக்கு ஏன்டா நாங்க வந்து சென்னைக்கு போகணும், இதுக்கே நாங்க கடையூருக்கு போகணும், நாங்களே சொல்றோமா என்று கேட்கிற அளவுக்கு விவரமா இருந்தீர்களே, இப்ப நோட்டீஸ் தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பதில் கேட்கிற அளவுக்கு ஆயிட்டீங்களே, என்ன காரணம்? மார்க்கத்தை தேடி அலையக்கூடிய நிலையில் நீங்கள் ரொம்ப பின் நீங்கள் என்பது காயல் பட்டினத்தை சொல்லவில்லை. இப்ப உள்ள சகோதரர்களை சொல்கிறேன், ஏகத்துவத்தில் புதிய சகோதரர்களையாவது ஒருவர் ஏற்றுக்கொள்ளலாம். 20 ஆண்டை நம்ம கடந்து விட்டோம், கரைத்து குடிக்க வேண்டியதெல்லாம் கரைத்து குடித்து விட்டோம். நம்ம என்ன நேற்று தௌஹீத்வாதியா, நம்ம 10 வருஷம் தௌஹீத்வாதி இல்லையா என்கிற சகோதரர்களை சொல்கிறேன். நேற்று வந்தவங்க தெரியாம இருக்கலாம், 10 வருஷம் 15 வருஷம் கடந்த நீங்கள் இப்படி ஒரு பிரசுரத்தை மார்க்கம் என்று போடுகிறார்கள், அதற்கான பதில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியவில்லை. தெரிந்ததை அவர்களுக்கு பதிலாக கொண்டு செல்லவில்லை. எங்க இருக்க பாத்தீங்களா? இப்ப சுய பரிசோதனை செய்யும் நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவர் அவரு சில டிவியில் வந்து போய் அந்த கதை சிலைப்பு இந்த கதை சிலைப்பு உலட்டிக்கிட்டு இருக்கிறார். இவர் யார்? இவரை எத்தனை முறை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். திருப்பூரிலே விவாதம் செய்வதற்காக சவால் விட்டார். தேதியை குறித்தோம் நாங்கள் சென்றோம், விவாத ஒப்பந்தம் செய்தோம், தேதியை குறித்தோம், தலைப்புகளை முடிவு செய்தோம்,
எந்த இடம் என்று தீர்மானித்தோம், எல்லாம் செய்துவிட்டு அந்த அன்னைக்கு போறோம். ஆல்கை எஸ்கேப் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கையில் வைத்திருக்கிறோம். ஷேக் அப்துல்லா ஜமாலியும் கையெழுத்து போட்டிருக்கிறார். திருப்பூரிலே விவாதத்திற்கு வருவதாக ஒப்புக்கொண்டு எழுதிவிட்டு தலைப்பு நாலு தலைப்பு நாளில் பேச வேண்டும், இன்னொன்னு அடிப்படையில் பேச வேண்டும். யார் தடுத்தாலும், ஜமாத்தில் உலமாவே மறுத்தாலும் நான் நிச்சயம் வருவேன் என்றெல்லாம் ஜம்பமாக அந்த ஒப்பந்தத்தில் எழுதின ஷேக் அப்துல்லா ஜமாலியை திருப்பூர்ல நாங்க போறோம் காணா. மீட்டிங் நடத்திட்டு வந்தோம். அந்த அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில மீட்டிங் நடத்தி அந்த தலைப்புகளை பற்றி விளக்கி மக்களுக்கு பயான் சொல்லிவிட்டு வந்தோமே. நீங்க வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, விவாதத்து கூப்பிட்டார்கள் வரவில்லை, நம்மள்ட்ட காயல் படுத்துறதுன்னு கேக்குறாங்க. விவாதத்து கூப்பிட்டாங்க வரலையாமல, பயங்கரமா பேசுறாங்க, மக்கள் அப்படி அப்படி தடுமாறுறாங்க, தடுமாறத்தை செய்வாங்க. ஏன் எங்க இந்த மெசேஜ் நீங்க கலெக்ட் பண்ணீங்க, எங்க தேடி அழைஞ்சீங்க, அவருக்கு பதில் சொல்வதற்காக எங்க வந்த இடத்துல கேக்குறீங்க, அவ்வளவுதான். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு இல்லாவிட்டாலும் நான் வந்திருக்காவிட்டாலும் இதையும் கேட்டிருக்க மாட்டீர்கள். இப்படி வந்திருக்கிறது உண்மையா என்பதற்காக வேண்டியாவது கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டீர்களா? ஒப்பந்தம் செய்துவிட்டு ஓடியவர்கள் இவர்கள். இதே சுன்னத்து ஜமாத் என்று கோயம்புத்தூர்ல நோட்டீஸ் போட்டார்களே, பதில் சொன்னோமே, பதில் சொல்லிட்டு நிற்கவில்லை. விவாதத்திற்கு இவங்களை இருக்கணும் என்பதற்காக இங்கிருந்து மெனக்கட்டு அஞ்சு பேர் கோயம்புத்தூருக்கு போய் ஒரு நாள் பூரா உட்கார்ந்து ஏற்கனவே செஞ்ச விவாத ஒப்பந்தப்படி விவாதத்துக்கு வா, டெய்லி ஒரு ஒப்பந்தம் போட இயலாது என்று வற்புறுத்தி கடைசியில் மாட்டம் என்று ஓடிவிட்டார்கள். அது வீடியோவில் பதிவு செய்யப்பட்டு அது எங்களிடத்தில் இருக்கிற விவாத ஒப்பந்தம் பண்ணமே திருப்பூர்ல ஓடுனாங்களே, அதுவும் வீடியோவாக கையில் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஓடுனாங்களே, அதையும் வீடியோவாக கைத்து வைத்திருக்கிறோம், கையில் வைத்திருக்கிறோம். உங்களுடைய மகளரா, உங்களுடைய சுன்ன ஜமாத்து, இந்த கேரளாவில் உள்ள சுன்ன ஜமாத்து, இவங்களுக்கெல்லாம் ஹெட்டாக இருக்கக்கூடிய சுன்ன ஜமாத்து கேரளாவுடைய அந்த மொத்தத்துக்கு தலைமை வகிக்கிற அவங்களுடைய விவாத ஒப்பந்தம் போட்டோம். இவங்களெல்லாம் அவர்களுக்கு அவர்களால் தூண்டிவிடப்பட்ட ஒரு சின்ன ஆட்கள். உங்க ஊர் காயல் பண்ண மகளாவா இருந்தாலும் இவர்களை விட பெரிய பெரிய மகானுபாவான்கள். அந்த மாதிரியான ஆட்களோடு கேரளாவுக்கே தேடி போய் அந்த சுன்ன ஜமாத்துடைய மர்க்கஸ்ல பல கோடி ரூபாய் பெருமானத்தில் கட்டப்பட்டுள்ள அந்த கட்டடத்திற்கு சென்று அங்கே அவர்களோடு விவாத ஒப்பந்தம் செய்து தேதியை அறிவித்து கோயம்புத்தூர்ல நாங்கள் ஏற்பாடு செய்தோம், நாங்கள் தான் போனோம். அதுக்கு வரவில்லை அவர்கள். விவாதத்துக்கு வர ஒப்புக்கொண்டு விட்டு ஓடியது ஒன்று இருந்தா, அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சவால் விடுதுங்கிறத ஒரு பிரச்சனையாக நீங்கள் எங்களிடத்தில் சொல்கிறீர்கள் என்று சொன்னால், இதுல என்ன என்ன நம்ம பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது? விஷயங்களை அறிந்து கொள்வதில் நமக்கு ஆர்வம் இல்லை. ஏதோ ஒரு அரசியல் கூட்டங்களை போல மேடைகளை போக வேண்டிய கூட்டம் கேட்டு வந்து போயிட வேண்டியது இவ்வளவுதான் இருக்கிறது. தவிர அன்றைக்கு நாம் இப்படி இருக்கவில்லை. 10-15 வருடத்திற்கு முன்னால் நம்மில் யாரும் இப்படி இல்லை. இந்த மாதிரி எவன் சவால் விட்டாலும் உட்கார பேசுவோம், நான் சொல்றேன் பதில், இப்படியே உங்கள்கிட்ட யாரும் இல்லை, நாங்க தான் வரணுமா பதில் சொல்ல, பதில் சொல்ல வாடான்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லலாம். அறிந்து கொள்வதற்குரிய வாசல் இன்னைக்கு நல்லா திறக்கப்பட்டிருக்கிறது. அடைச்சு வச்சிருந்த காலத்தில் கரெக்டா இருந்தோம், திறந்து விடப்பட்டிருக்கிற காலத்தில் கரெக்டா இல்லை. அன்றைக்கு மார்க்கத்தை அறிகிறதுக்கு இவ்வளவு வாய்ப்புலாம் கிடையாது. குரான் தமிழாக்கங்கள் சரியா வந்து சேரவில்லை, ஹதீஸுகள் அத்தனையும் மொழிபெயர்த்து இன்னைக்கு புகாரி உட்பட அன்னைக்கு மக்கள்கிட்ட கிடைக்காத ஒரு காலம், சஹி முஸ்லீம் மக்கள்கிட்ட கிடைக்காத காலம், சும்மா சின்ன சின்ன ஏடுகள் தான் கிடைத்தது. ஒரு ஆங்கில அறிவு உள்ளவர்களுக்கு தான் ஹதீசுகளை அறிந்து கொள்ளுற அளவு உள்ள நிலைமை இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த குராபிகள் சுன்ன ஜமாத்துக்காரர்கள் ஷிர்கை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்னென்னவெல்லாம் வாதங்களை எடுத்து வைப்பார்களோ அதற்கெல்லாம் பதில் சொல்ல திராணி பெற்றவர்களாக கூடியிருக்கிற மக்களிலே 50% பேர் இருந்தீர்கள். தௌஹீதை பின்பற்றக்கூடிய மக்களிலே பாதி பேர் எப்படி இருந்தீர்கள்? வா என்கிட்ட பதில் சொல்லு முதல்ல, ஓன்ட பேசுறதுக்கு அங்கே வந்து ஆள் வரணும், நான் பார்க்கறவா என்று கேட்டீர்களே, அப்படி பாயிண்ட் பாயிண்டா நோட் எடுத்தீர்களே, குறிப்பெடுத்து வைத்தீர்களே, அதெல்லாம் எங்கே? அந்த ஆர்வம் எங்க போய்விட்டது? என்ன நினைக்கிறீங்க? நமக்கு தெரியாது, என்ன எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருக்கலாம், தெரிந்ததையும் உங்களுக்கு சொல்லலாம். சொல்லுகிற கோணம் மாறுபடும், சொல்லுகிற செய்திகள் மறந்து போயிருக்கும்.
Allah yang ke turun ini nelayan ada tenggelam tiripi corang Quran le. Orang sana betul dah. Akhirnya salah tu, orang orang itu le sunnah le betul dah. Tirik Quran, Tamil Akambi, Jainul Abidin. அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலைச்சொற்களின் விளக்கங்கள் திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமுதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் 300 மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை 1 போன் 656-90810 அதை வச்சுட்டு தொழுக கடமைன்னு முடிவெடுக்கிறது போதாதா போதும் அல்லாஹ் எதுக்கு சொல்றான் மறந்துடுவாங்க மனுஷ அப்படித்தான் திருப்பி திருப்பி மண்டல அடிச்சுட்டே இருக்கணும் அப்பதான் சரியா வருவாங்க என்பதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்றான் அங்கங்க ஒரு சூரா எடுத்துட்டு அத்துள்ளது நல்லது நாம் போய் அது செய் போய் சொல்லாத இப்படி எத்தனை தடவை திருப்பி திருப்பி எல்லாம் அடிக்கிறான் இருக்கடிக்கிறான் அப்ப நம்ம என்ன என்ன பாரத்தை கற்கணும் சுய பரிசோதனையில மார்க்கத்தை தேடுவதற்கு அலைய வேண்டும் அப்படி அலைந்தோம் எப்படி சஹாபாக்கள் காலத்துல ஒரே ஒரு மசாயில அறிந்து கொள்வதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் வந்து இந்த மாதிரி நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி விட்டேன் கல்யாணம் பண்ண உடனே ஒரு அம்மா வந்து சொல்றாங்க உன் பொண்டாட்டிக்கு உனக்கு நான் பால் கொடுத்துக்கிறேன் அதனால நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண செல்லாது என்று ஒரு அம்மா சொல்றாங்க என்ற உடனே இது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி 400 கிலோமீட்டர் ஓடி வந்தார ஒருத்தர் அந்த ஆர்வம் நம்மள்கிட்ட இருந்துச்சு அவ்வளவுக்கு இல்லாட்டாலும் அதுல ஒரு 10% நம்மள்கிட்ட இருந்துச்சு இப்ப இருக்குதா அவ மார்க்கத்தை அறிந்து கொள்வது நான் கேட்கிறேன் ஏகத்துவத்தை சொல்வதற்காக என்று வருகின்ற பத்திரிகைகளை வாசிப்பவர்கள் எத்தனை பேர் ஒரு காயல் பட்டணத்தில் மாத்திரம் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை விற்பனை ஆகிறதா இருந்தால் ஒரு 10,000 பேர் வேண்டாமா அவ்வளவு மக்கள் நீங்கள் இல்லையா வாசிக்கிறது இல்ல ஏகத்துவம் என்ற பெயர் உள்ள பத்திரிகை நான் சொல்லவில்லை ஏகத்துவத்தை சொல்லுகிற பத்திரிகைகள் எதற்கு எடுத்து பாரு எத்தனை விக்கிறது எத்தனை பேர் வாங்குறீங்க அப்ப மார்க்கத்தை சொல்வதற்கு எவ்வளவு நூல்கள் வந்திருக்கிறது எவ்வளவு வாங்கி இருக்கீங்க அப்ப அது தேடி அலைவதற்கான தேட்டங்கள் ரொம்ப 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 குறைந்து விட்டது அதே மாதிரி நூலகங்கள் என்று ஒரு காலத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் வாங்குவதற்கு சக்தி இல்லாமல் இருக்கலாம் வீடியோ லைப்ரரிகள் வைத்திருந்தோமே அதுல ஒவ்வொருவரும் வாங்கி கொண்டு கேட்டு விட்டு கொண்டு வந்து தருவார்களே அந்த செட்டப் தொடர்கிறதா இன்றைக்கு நீடிக்கிறதா வீடு வீடாக போ அந்த மெசேஜ் போகிறதா புதிய புதிய சாப்ட்வேர்களை நம்ம வந்து புதிய புதிய தலைப்புகளை நம்ம தேடுகிறோமா ஒண்ணும் கிடையாது ஏதோ அந்த காலத்துல இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு இருப்போங்கிற அளவுல நம்ம மாறி விட்டோம் அப்ப சுய பரிசோதனையில முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இதெல்லாம் ஒரு அற்பம் இவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் இருக்க நீங்கள் பதில் சொல்ற தகுதியான கேள்விகள் தான் அதெல்லாம் இதுக்கெல்லாம் பெரிய ஆட்கள்லாம் வர வேண்டிய தேவையே கிடையாது அவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக கேட்டால் படிக்கும் போதையே அதுலயே முரண்பாடு அந்த நோட்டீஸ் வச்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லலாம் அவ்வளவு குழப்பம் அவ்வளவு முரண்பாடு படிக்கும் பொழுதே உளறுகிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு நோட்டீஸ் வெளியிட்டு இருக்கிறார்கள் அதை 1.5 வருஷத்துக்கு பிறகு இங்க உள்ள ஆளுக்கு புதுசா என்ன கண்டுபிடிச்ச மாதிரி 1.5 வருஷத்துக்கு பின்னாடி அதை மறுபரிசீலனை செய்கிறார்கள் அதை விட நீங்க பின்தங்கி இருக்கிறீங்க அவங்கள விட அவங்களே பரவாயில்லை கொஞ்சம் முந்தியாவது போட்டாங்க அதை விட பின்தங்கி இருக்கக்கூடிய நீங்க அறிந்து கொள்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டவில்லை என்று சொன்னால் இதெல்லாம் வரும் இப்ப கூட ஒரு சீட்டு எழுதி கொடுத்தார் புதுசு புதுசாக நிலைமை உண்டாகிறது தரிகா கூட்டம் உண்டாகிவிட்டது புது புது பையத்து கூட்டங்களா வருகிறது ரொம்ப எல்லாமே கெட்டு போய் கொண்டிருக்கிறது சரியான பிரச்சாரம் இல்லை என்று அக்கறைப்பட்ட போதுமா நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க எவ்வளவு தேடுனீங்க இதெல்லாம் எல்கேஜி இல்ல உங்களுக்கு நான் கேட்கிறேன் இந்த பையத்து சிறுக்கு தர்கா தாயத்து தட்டெல்லாம் உங்களை ஒரு தௌஹீத்வாதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எல்கேஜி மேட்ரு இல்லையா நீங்களே அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு உள்ள ஒரு சின்ன மேட்ரு இல்லையா என்ன மயிர் பிடக்கிற வாதங்கள் இதுக்கு தேவை மிக சாதாரணமான முறையில 4 கேள்விகள் நறுக்குன்னு மண்டையை தட்டிட்டு போயிடலாம் அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் தலையெடுக்கிறார்கள் என்று சொன்னால்
தலை எடுக்கிறார்கள் என்று உங்களால் புலம்பத்தான் முடிகிறது என்று சொன்னால் நீங்க தேடல. தலை எடுத்துட்டாங்க, நீ புலம்பணுமா ஃபேஸ் பண்ணணுமா? ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் புலம்புகிறீர்கள், என்ன அந்த ஒரு சுட்டம், அந்த அவுண்ட் ஆயிட்டான், இந்த அந்த ஒரு தறிக்க, இந்த ஒருத்த முடியுது, இந்த ஒருத்த மையத்துங்கிறீங்க. ஏன் இதெல்லாம் எடுத்த எடுப்பிலே பதில் சொல்றதுக்குரிய அளவுக்கு உங்களுக்கு மெசேஜ்கள் வந்து சென்றடையலையா? இன்டர்நெட் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் அந்த விவாதம் விவாதம் தெரியல. குறைஞ்சபட்சம் அதுக்குள்ள போய் பார்த்தாலும் பதில் இருக்குது. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய வெப்சைட்டுக்கு போனாலும் சரி, அதே மாதிரி ஆன்லைன் pj.com போய் பார்த்தாலும் சரி, எல்லாம் நம்முடைய நூல்கள் இருக்கிறது, தமிழாக்கம் இருக்கிறது. இந்த விவாதங்கள் எங்க எல்லாம் விவாதம் பண்ணணும், என்னென்ன நடத்தி அந்த ஒப்பந்த காப்பிகள் ஸ்கேன் பண்ணி உள்ள வைத்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். அதுகளை பார்த்தால் கூட உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு காசு இல்லாம வீட்டில் உட்கார்ந்து அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கிறது. இல்ல, நம்ம சுய பரிசோதனையில ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன, நாம தௌஹீதை மேம்போக்காக அறிந்து கொள்ளத்தான் தயாராக இருக்கிறோம். ஆழமாக அறிந்து கொள்ள எவ்வளவு வாய்ப்பு இருந்தாலும் அதை பயன்படுத்த நாம் தயாராக இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் ஒளி டிவிகள் எல்லாம் வருத, இதெல்லாம் யார் பார்க்கறான்னு சொல்றீங்க? யார் பார்க்கறா? இந்த டிவியில போடுறோம்லங்க, வின் டிவியில போடுறோம், டான் தமிழ் ஒளியில போடுறோமே, இதுல வந்து டெய்லி பிரச்சாரம் நடக்கிறது, இதெல்லாம் யார் பார்க்கறா? யார்? சுன்னத் ஜமாத் அவங்க தான் பார்க்கறாங்க. அறிஞ்ச பிறகு குறைஞ்சாலும் பரவாயில்லை. ஒரு நோட்டீஸுக்கு பதில் சொல்றதுக்கு முடியாத அளவுக்கு தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இருந்துகிட்டு என்ன பண்றோம்? அந்த வீரியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். அப்ப சுய பரிசோதனையில உங்கள் மத்தியில் நான் வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நான் சொன்ன இந்த குறை உங்களிடத்திலே பெரும்பாலான மக்களிடத்திலே உண்டா இல்லையா? உண்டு என்றால் எப்ப மாத்த போறீங்க? மாத்தலன்னா இது நடக்கும். இவ்வளவு நாள் உழைப்பு நாசமா போகும். ஒரு சமுதாயம் 50 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம் ஊறி போன ஒரு சமுதாயம், அவங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறோம், சின்னஞ்சிறுசுகளை இழந்து கொண்டிருக்கிறோம். 500 வருஷம் சிற்கல ஊர்னவன், 500 வருஷம் விதத்துல ஊர்னவன், அவனை மீட்டெடுத்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினா நம்ம வீட்டு பிள்ளையில அங்கே போயிட்டு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்க, என்ன பொறுப்புல இருக்கிறீர்கள், எவ்வளவு பின்தங்கி இருக்கிறீர்கள், சிந்தித்து நெஞ்சில கை வச்சு பாருங்கள். மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலே வெறி பிடித்து அலைய வேண்டும். மார்க்கத்தை தேடுவதிலே ஒரே குறியாக நிற்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சாரத்தால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வருஷம் 2 வருஷம் மீட்டிங் போட்டு பெரிய கூட்டம் கூட்டிட்டோம், 1 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதனால எந்த நன்மையும் கிடையாது. என்னுடைய தொடர்ச்சி மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும் என்ற உத்வேகத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றால் அது காயல் பட்டணத்தையே புரட்டி போடும். ஒரு வருஷத்துல பழைய நிலைமைக்கு நீங்கள் போக முடியும். இந்த ஒரு சங்கற்பத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, இன்னொரு விஷயம், நம்மள்கிட்ட வீரியம் எல்லாம் எப்ப வருது தெரியுமா? டோட்டல் தௌஹீத்வாதிகள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் எப்ப அடக்கப்பட்டார்களோ, எப்ப ஒடுக்கப்பட்டார்களோ, எப்ப அவர்களுக்கு ஒன்றுவதற்கு ஒரு இடம் இல்லையோ, செயல்படுத்த ஒரு மர்க்கஸ் இல்லையோ, அப்போல்லாம் பயங்கரமா வருவாங்க. நமக்குன்னு ஒரு பள்ளிவாசை, நமக்குன்னு ஒரு செட்டிங்கு, நமக்குன்னு சில பணங்காசுகள், நமக்குன்னு ஒரு செட்டிலாக இருந்தாங்க வாழ்க்கையில், ஒரு செட்டிலான என்ன ஆயிடுவோம், இதுக்குள்ள நம்ம வச்சுக்கிடுவோம். இதைத்தான் அகல ஹதீஸுகள் செய்தார்கள், இதைத்தான் முஜாஹிதுகள் செய்தார்கள், உங்களுக்கு முன்னோடிகளாக திகழ்ந்தார்களே. இப்ப நம்ம தௌஹீத் தமிழ்நாட்டில் பிந்தி சொன்னோம், நமக்கு முந்தி சொன்ன பல இயக்கங்கள் இருக்கிறது இந்தியாவிலே, அதுல முன்னணியில் இருக்கிற இயக்கத்தை அகல ஹதீஸ் என்று சொல்லலாம். இந்த அகல ஹதீஸ் என்ற பெயரிலே சத்தியத்தை சொன்னார்கள், அடி வாங்கினார்களே, உதவி வாங்கினார்களே, பல வழக்குகளை சந்தித்தார்களே, சிறைச்சாலைக்கு சென்றார்களே, உயிரை இழந்தார்களே, அவர்களுடைய நிலை என்னவானது? இன்றைக்கு ஒரு அகல ஹதீஸ் மதுகபாக ஆகிவிட்டது. என்ன காரணம்? தெருவில் நிக்கிற வரைக்கும் தௌஹீத பேசினாங்க, வாழ்க்கையில செட்டிலானு தௌஹீத விட்டாங்க. பள்ளிவாச நமக்கு நம்ம பள்ளி இது, இதுக்குள்ள வச்சுக்கிறோம், இதுக்குள்ள பேசிக்கிறோம் என்கிற அளவுக்கு என்றைக்கு வந்தார்களோ
அவன் ஒரு ஜமாத்து நம்ம ஒரு ஜமாத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கீகரிச்சுக்கிடுவோம். நீங்க பெரிய ஜமாத்து நாங்க சின்ன ஜமாத்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிடுவோம் எல்லாத்துலயும். எங்கிற அளவுக்கு எப்ப காம்பரமைஸ் வந்தார்களோ உங்க விஷயத்தை நாங்க குறை சொல்ல மாட்டோம் எங்களை நீங்க குறை சொல்லாதீங்க எங்கிற அளவுக்கு எப்போது வந்தார்களோ அப்ப அகல ஹதீஸ் பள்ளி வாசல்கள் மிச்சமா இருந்துச்சு. ஆட்கள்கிட்ட தௌஹீத காணா நீங்கள் விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு சென்றால் தௌஹீத்வாதிகளே இருக்கக்கூடிய சில தெருக்கள் இருக்கிறது அங்கே சென்றால் அகல ஹதீஸ் ஜமாத் இருக்கக்கூடிய பள்ளி ரெண்டு பள்ளி இருக்கிறது அங்க போனீங்கன்னு சொன்னா பல வீடுகளில் பாட்டில் தொங்கும். வீட்டு வாசல்ல பாட்டில் என்னதை அடைச்சி வச்சு அந்த ஜின்னு பேய் பிசாசு எல்லாம் வராமல் இருப்பதற்காக வேண்டி பாட்டில தொங்க விட்டிருப்பார்கள். நீ யாருன்னு கேட்ட அகலஹதீஸ் என்பார்கள். அகலஹதீஸ் பாரம்பரியத்தில் வந்தவர்கள் வாசல் என்ன மாட்டி வச்சுக்கிறாங்க இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கு ஏகத்துவம் தௌஹீத் எழுச்சி மறுபடியும் வந்த பிறகு இதை ஏற்றுக்கொண்ட சில பேர் அதை கலட்டி எரிஞ்சிருக்கிறார்கள். பல பேர் என்ன கரெக்டில் மாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயம் அவங்க எந்த பாரம்பரியத்தில் வந்தாங்க? இதே பாரம்பரியத்தில் வந்தாங்க? குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பாரம்பரியத்தில் வந்தாங்க? இல்ல. அப்ப என்ன விஷயத்தை நாம் பார்க்கிறோம்? அந்த வீரியத்தை நாம் வந்து இழந்து விடக்கூடாது. விரி பிடித்த மாதிரி மார்க்கத்தை கடைபிடிப்பதால் இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்றோம்? ஒரு நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டும். இதே காயல் பட்டணத்தில் ஒரு கூட்டம் போடுவதற்காக வேண்டி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். கூட்டம் போட இயலுமா? போட விடுவாங்களா? எவ்வளவு கல் வரும், எவ்வளவு செருப்பு வரும், எவ்வளவு போலீஸுடைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எத்தனை பேரும் உள்ள கொண்டு வைப்பாங்க, எவ்வளவு ஆர்டிஓ விசாரணை எல்லாம் சந்திச்சோமே. அப்ப நீங்க தளர்ந்தீங்களா? வீர கொண்டு எழுந்தீங்களா? வீர கொண்டு எழுந்தீங்க. இன்றைக்கு என்ன, நமக்கு இன்னொரு பள்ளி அது ஓரளவுக்கு முழுசாக மாற்றி எடுத்துட்டோம், அவங்க நல்லா சரியா போச்சு, இதுக்குள்ள நம்ம முடங்கிடுவோம். இப்ப யாரும் உங்களுக்கு தடுக்க போறது இல்லை. இந்த போடுறீங்க யாராவது இறந்தல் பண்ணாங்களா? பண்ண ஒரு கட்டத்துக்கு தான் பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம ஒரு சக்தின்னு வந்த பிறகு கண்டுகொள்ள மாட்டார்கள். இது நல்ல வாய்ப்பா நீங்க நினைக்கணுமா? விட்டா போதும் ஓடணுமா? நீங்க என்ன நினைச்சிருக்கணும்? இத எதிர்ப்பு இல்லாம இப்படி ஒரு நல்ல அல்லாஹ் வளர்ச்சியை தந்துட்டான், இன்னமும் நல்லா சொல்லணும். முந்தி ஒரு கூட்டம் போடுவதற்காக வேண்டி இப்ப செலவழிக்கிற செலவுல 10 மடங்கு செய்யணும். இதுக்கு மேடைக்கு நோட்டீஸுக்கு இல்ல, இந்த ஆட்களை சரி கட்டுறதுக்கு அலையிறதுக்கு நம்முடைய காசு பணம் எல்லாம் ஓடிக்கின்றிருந்துச்சு. அது இல்லாம அல்லாஹ் ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் போட்டு நல்லா பண்ணிக்கிறான்னு திறந்து விட்டுருக்கிறானே. இப்ப கூடணுமா குறையணுமா? இன்னும் வீரியம் ஆகணுமா வீரியம் குறையணுமா? பலவீனப்பட்டு நிக்கிறீங்க. எவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பை எல்லாம் தந்திருக்கிறான். தந்த பிறகும் கூட நம்முடைய பிரச்சாரத்தை நாம் சுருக்கி விட்டோம். என்னென்ன தப்பான கருத்து பரவுது, அதை எப்படி முறியடிக்கலாம்? இந்த அப்படி ஒன்று வர்றான், அதை எப்படி ஃபேஸ் பண்றது? இந்த இப்படி ஒருத்தர் வர்றான், இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவது? இதை பற்றி உங்களுடைய மசுவராக்களிலே நீங்கள் சிந்தித்தது உண்டா? இந்த மாதிரி ஒன்று வருது, இதை ஒழிச்சு ஆவணும், இதுக்கு நம்ம கச்சை கட்டணும் என்கிற மாதிரியான அஜெண்டாக்களை நீங்கள் எடுத்தது உண்டா? என்ன நினைக்கிறோம்? நமக்கு மௌத்தா போனா அடக்கம் பண்றதுக்கு நமக்கு இடம் இருக்குது, நம்ம போய் பெருநாத்தூர் ஒரு பள்ளிவாசம் இருக்கிறது, நமக்குன்னு சுண்ணத்தான முறையில தொழுவதற்கு நமக்கு ஒரு செட்டில் ஆகி போச்சு, இனிமே எவன் வந்தா என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். இப்படி வரும்பொழுதுதான் இங்க இருந்து போக ஆரம்பிப்பாங்க. ஏன் வந்தா வர நீ உங்க வீட்டுல ஆரம்பிக்க விஷயம் விஷயம் என்ன, உங்க வீட்டுல இருந்தே மைனஸ் ஆகிட்டு இருக்கும். எப்ப நீங்கள் வீரியமா சொல்லி ஒரு காலம் இருந்துச்சுங்க காயல் பட்டணம் தௌஹீத் வந்து விட்டது என்றால் காயல் பட்டணத்தில் உள்ளவர்கள் எப்படி இருப்போம் தெரியுமா? அன்னைக்கு காயல் பட்டணத்தை மாத்திரம் சிந்திக்காமல் இங்கே இருந்து ஆழ்வார்த்தி போவோம், அடி வாங்கிட்டு வந்தோம், இங்கே இருந்து ஆறுமூணி போவோம், அடி வாங்கிட்டு வருவோம், இங்கே இருந்து குலசேகர் பட்டணம் போவோம், இங்கே இருந்து உடம்புடிக்கு போவோம், யாவும் இருக்கு. அதெல்லாம் இங்கே செய்ய மாட்டேங்கிறீங்களே. தௌஹீதை கொண்டு செல்வதற்கு இந்த 5 ஊர் தானா? இன்னும் ஊர்கள் அந்த ஊர்ல வந்துட்டாங்க, வராத முஸ்லீம் ஊர்கள் இந்த மாவட்டத்தில் உண்டா இல்லையா? ஏன் நீங்கள் அதுக்கான ஒரு டூர் போகவில்லை? அங்க போய் இந்த மெசேஜை கொண்டு வைக்கவில்லை, செட்டில் ஆயிட்டீங்க. வேற ஒன்றும் காரணம் கிடையாது, நாம் செட்டில் ஆகிவிட்டோம். நமக்கு பள்ளி இருக்கிற இடம் இருக்கிற மர்க்கஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கிறது, முடிஞ்சு விட்டது, எல்லாம் சரியா போய்விட்டது. நமக்கு எதிர்ப்பு இல்லை, அடிக்க மாட்டான், உழைக்க மாட்டான், கேஸ் வராது, ரொம்ப வராது, இனிமே நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. இப்ப என்னாச்சு, தமிழ்நாட்டில் உள்ள பாதி அகலஹதீஸ் பள்ளி ஹனபி பள்ளியா இருக்குது, பாதி அகலஹதீஸ் பள்ளி போர்டு அகல மஸ்ஜித் அகலஹதீஸ் போர்டு தொங்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா 20 ரக்கா தொழுகை நடக்கும். என்ன காரணம்? லேபிளை வைத்தார்கள், மார்க்கத்தை தெளிவுபடுத்தல. அவங்க என்ன பண்றான், ஊர்ல எல்லாம் என்ன செய்யறாங்களோ எடுத்துட்டு போ. இந்த கோயம்புத்தூர்ல போய் பார்க்கலாமே, கோயம்புத்தூர்ல என்ன தௌஹீத் பள்ளியாவா இருக்கிறது அகலஹதீஸ் பள்ளி, போய் பாருங்க என்ன நடக்குது.
தௌஹீத் எதிரான நம்முடைய ஹதீஸுக்கு எதிரான பல சமாச்சாரங்கள் அகல ஹதீஸ் பள்ளியில் நடப்பதை நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். எதனால இந்த நிலை ஏற்பட்டது? அந்த வீரியத்தை செட்டிலான இப்படி ஆகிறது. மனிதனுடைய அப்படி சைக்காலஜி அப்படி ஆகும் போல இருக்குது. ஒரு விஷயம் எதிர்ப்பு இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஒரு ஆர்வம் வீரியம் செட்டிலானவனும் குறைஞ்சு போயிடுது. எல்லா பகுதியும் பார்க்குறேன். எங்கெல்லாம் ஒரு பள்ளிவாசலை கட்டினோமோ, எங்கெல்லாம் ஒரு மர்க்கசியை உண்டாக்கினோமோ, எங்கெல்லாம் ஒரு கபுரஸ்தானம் உண்டாக்கினோமோ, எங்கெல்லாம் போலீஸ் பிரச்சனை இல்லையோ, எங்கெல்லாம் மீட்டிங் கூட சாதாரணமாக அனுமதி கிடைக்கிறதோ, அதோடு முடிவுக்கு வந்துடுவோம் இனி மீட்டிங் தேவையில்லை, மீட்டிங் போடுவதற்கு எந்த தடையும் இல்லைன்றவுன்னு இனிமேல் நமக்கு தேவையில்லை, இனிமேல் நம்ம பிரச்சாரத்தை நிப்பாட்டிடலாம், வென்று எடுத்துட்டோம். இது முடிகிற காரியமாக இது. நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயித்து முடிச்சு கொள்கிற காரியமா? ஒரு இடஒதுக்கீடுக்காக ஒரு அமைப்பு உண்டாக்குவோம், இடஒதுக்கீடு கொடுத்துருந்தான்னா போங்களான்னு கலைச்சி விட்டு போகிற மாதிரி மேட்ரா இது. இது கலைக்கலமா? இதை இது காலமெல்லாம் சாவர வரைக்கும் இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய மேட்ரு. நமக்கு பிறகு நம்ம புள்ள குட்டிகள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய மேட்ரு. இன்னும் இதே காயல் பட்டினத்தில் நம்முடைய சகோதரர்கள் எவ்வளவு பேர் நரகத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள். உங்க சொந்தக்காரன், உங்க நண்பன், உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாம் அவர்களை உங்களைப் போல அவர்களை மீட்டெடுக்க வேண்டுமா இல்லையா? நீங்கள் எதிர்த்து கொண்டிருந்தீர்கள். உங்கள பல பேர் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். இன்னமும் அறியாமையின் காரணமாக இப்படி நம்ம சகோதரர்கள் இருக்கிறார்களே, நம்மளை சுத்தி ஒரு 60% மக்கள் சிற்குடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார்களே, அவங்களுக்கு யார் அவங்களுக்கு சொல்ற கடமை நமக்கு இருக்கா இல்லையா? இங்க அதெல்லாம் அப்ப சுய பரிசோதனையில பார்க்கிறோம். சொல்வதில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம், தெரிந்து கொள்வதிலே பின்தங்கி இருக்கிறோம். இரண்டாவது எதிலே பின்தங்கி இருக்கிறோம்? சொல்வதில் பின்தங்கி இருக்கிறோம். பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யவில்லை, செய்யவே இல்லையா? செய்கிறோம். கண் துடைப்புகள் செஞ்சுதான் ஆகணும், அது கூட இல்லாட்டி அதுவும் போயிருமே என்பதற்காக வேண்டி கண் துடைப்புக்கு சில காரியங்களை செய்கிறோம். செய்ய வேண்டிய வீரியத்தோடு, வேகத்தோடு, திட்டத்தோடு, இலக்கோடு. யார் நம்முடைய இலக்கு? யார் இலக்கு யார் என்பதை மறந்துவிட்டு இலக்கையை இப்போது மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இலக்கு எங்க? இலக்கு அந்த சிர்க்கு இலக்கு இப்போது மாறிவிட்டது, மதுகபு இலக்கு மாறிவிட்டது. இலக்கை பிணைஞ்சுக்கிட்டோம். நான் உங்களுக்கு எதிராக இலக்கு வைத்துக் கொண்டு நீங்கள் எனக்கு எதிராக இலக்கு வைக்கிற அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் பிரச்சாரம் செய்யற முறையா? இதுதான் வீரியமான பிரச்சாரமா? அப்ப சுய பரிசோதனை செய்து நம்ம கண்ணீர் வடிக்கிற நிலையில் இருக்கிறோமா இல்லையா? இதுல பின்தங்கி இருக்கிறோம். அதே மாதிரி கொண்ட கொள்கையில உறுதிப்பாடு, கொண்ட கொள்கையில ஒரு காலத்தில் உறுதிப்பாடு. எப்படி உறுதிப்பாடு? இன்றைக்கும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாகர்கோவில் இருந்த இருக்கிற காலகட்டங்களில ஒரு பெரிய செல்வந்தர், பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, உங்களுக்கு தெரியும், பெரிய செல்வந்தர், தௌஹீதுக்காக அதிகமாக தந்தவர்கள் அவர் ஒருவர், பல வகையில் முன்னணி நின்றவர். அவருடைய வீட்டு திருமணம் ஆடம்பரமாக இருந்தது என்ற காரணத்திற்காக மேடையில் ஏறிய நாங்கள் இறங்கி வெளியே வந்தோம், சாப்பிடாமல் புறக்கணித்து விட்டு வந்தோம். இத்தனைக்கு அவர் பக்கபலமாக நின்றவர். அவர் அன்றைக்கு இல்லை என்றால் வளர்த்திருக்கிறது நம்ம சிரமப்பட்டிருப்போம் என்கிற அளவுக்கு பல வகையிலும் ஒத்தாசையாக உறுதுணையாக இருந்தவர். அப்ப நம்மளுக்கெல்லாம் தெரிந்தது, ஒவ்வொரு தாய்க்கும் தெரிந்தது, இவர் அல்ல நமக்கு முக்கியம், கொள்கை முக்கியம். இவர் எவ்வளவு நமக்கு உதவி செய்திருந்தாலும் சரி, இவரால் நம்ம எவ்வளவு பயனடைந்திருந்தாலும் சரி, இவரால் தௌஹீதுடைய பிரச்சாரத்திற்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் கிடைத்தாலும் சரி, இவர் செய்கிற இந்த தப்பை நாம் அங்கீகரித்தால் அல்லாஹ்வுக்கு பாவிகளாக மாறுவோம், நம்முடைய கொள்கையுடைய உறுதிப்பாட்டை நம்ம இழந்து விடுவோம் என்று சொல்லி அவரை பகைத்து கொண்டு அங்கிருந்து இறங்கி வெளியே வந்தமே. அப்படி வந்தவர்கள் இந்த ரெண்டு பேர் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அப்படி வந்த பல தாயிகள் பல பேர் இப்ப என்ன தடை இருக்குதா? ஆடம்பரம் கூடாண்டு இருக்குதா? பொண்ணு வீட்டில் சாப்பிட கூடாண்டு இருக்குதா? வரதட்சணை வாங்கின உள்ள சோறு திங்க கூடாண்டு இருக்குதா என்று கேட்டுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கொள்கை உறுதிப்பாடு எப்படி? அப்படி இறங்கி வந்தவர்கள் நானும் சைஃபுல்லாவும் தான் அந்த மேடையில் இறங்கி வந்தவர்களில் இங்கே நிற்கிறோம். இங்கே நிற்கிறோம். இன்னைக்கும் ஆடம்பர திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டோம், இன்னைக்கும் வரதட்சணை வாங்குற திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டோம், இன்னைக்கும் பெண் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட மாட்டோம். அண்ணனாய் இருந்தாலும், மாமனாய் இருந்தாலும், மச்சானாய் இருந்தாலும், தம்பியா இருந்தாலும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், இறங்கணுமே. அந்த உறுதிப்பாடு அன்றைக்கு எங்களோடு இறங்கினார்களே அவர்கள்ட்ட இப்ப இல்ல. இப்ப என்ன இல்லைன்னு பரவாயில்லை, அதை நியாய தடை இருக்கிறதா கேள்வி.
பெண் வீட்டார் சாப்பாடு சாப்பிடக் கூடாது என்று தடையா இருக்கிறது. மாப்பிளைய சாப்பிட கூடும் சொன்னாலே சாப்பிட கூடாதுன்னு விளங்கலையா? நாளைக்கு வரதட்சணைக்கும் இதை சொல்வார்கள், நீ மகர் கொடுக்க சொல்லித்தானே இருக்கு, வாங்க கூடான்னு இருக்குதா? பொம்பளைக்கு வாங்க நான் கொடுக்கவும் செய்வேன், பொம்பளை வாங்கவும் செய்வேன் என்று ஒரு காலத்தில் சுண்ணச்சமா உலமாக்க சொன்னார்களே, அதுக்கு நிகரான வாதத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த நாக்குகளை அவர்கள் தோத்து விட்டார்கள். நாக்கு ருசியில அந்த சாப்பாட்டு பிரியாணி மனத்தில், புறவு சோத்துல தாச்சாவுடைய அந்த மனர்மனத்தில் இந்த கொள்கை உறுதி காற்றில் பறக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து மண்டபங்கள் செய்யப்படுகிறது. ஏன் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? ஏன் அந்த காம்பரமைஸ் உங்கள்கிட்ட வர வேண்டும்? அப்ப நீங்க எதை பாக்குறீங்க? அண்ணே மாமா மச்சா தம்பி இதெல்லாம் வேணான்னு இங்க வந்தீங்க. அன்றைக்கு உங்கள்ட்ட எப்படி இருந்துச்சு? இந்த கொள்கைக்காக வேண்டி பெத்த அப்பனை எதிர்ப்பேன் இருந்தீங்களா இல்லையா? இந்த கொள்கைக்காக வேண்டி கட்டிய மனைவி எதிர்ப்பேன், கட்டிய புருஷனை எதிர்ப்பேன் இருந்தீர்களா இல்லையா? இந்த கொள்கைக்காக வேண்டி அண்ணனை எதிர்ப்பேன், தம்பி எதிர்ப்பேன் இருந்தீங்களா இல்லையா? அண்ணன் கூட்டு கல்யாணம் நடக்கு, தம்பி போக மாட்டான். அதை நாங்கள் இதே காயல்பட்டியில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். பாப்பா பாப்பா கலந்துகிற கல்யாணத்தில் முகம் கலந்துகிற மாட்டான். இந்த ஊரில் நாங்கள் பார்த்தோம், இந்த தமிழகத்தில் பல ஊர்களில் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அப்படி பார்க்க முடிகிறதா? எப்படியாவது நியாயப்படுத்தி இந்த சோத்தை திங்கணும். அந்த செல்வந்தர்களுடைய உறவு நமக்கு வேணும், அவங்க மனம் போனாம நடந்து கொள்ளணும் என்கிற அளவுக்கு வந்துட்டோமா இல்லையா? அவ்வளவு பெரிய எளிமையாக திருமணம் முடிக்க சொன்னார்கள். இந்த எளிமையான திருமணம் இல்லாத காரணத்தினால் இங்கு ஏழை குமர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆடம்பரத்தை ஒரு காலம் அங்கீகரிக்க கூடாது என்று வெறி பிடித்து அடைந்த நாம் இன்றைக்கு சோத்திலே வலை போகிறோம் என்று சொன்னால், காம்பரமை சாகிறோம் என்று சொன்னால், எப்படியாவது நியாயப்படுத்துகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்ப எல்லாம் காம்பரமைஸ், எல்லாம் எந்த காம்பரமைஸ்? மார்க்கத்தில் சொல்வதில் கூட சில காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக கொள்கையிலையும் சமரசம் செய்கிறோம். ஒரு காரியத்திற்காக யாரோடு ஒன்று சேருகிறோம், ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக வேண்டி சேரலாம். காஃபிரோடு கூட நீங்கள் சேரலாம், இஸ்லாத்தினுடைய எதிரிகளோடும் நீங்கள் சேரலாம். எதுக்கு சேரலாம்? அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை, சேரத்தான் வேண்டும். உங்க ஊர்ல உள்ள ஒரு கண்மாய் ஒரு ஏரி உடைப்படுகிறது, நீங்களும் ராமசாமியும் சேர்ந்து போய் தான் அடைக்க வேண்டும். அதுல சேர்ந்து கொள்ளுங்கள். ரெண்டு பேரையும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொன்னால் யாரும் யாரோடையும் சேர்ந்து கொள்ளலாம், அது தப்பு இல்லை. மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சமுதாய மக்களோடும் சமுதாய ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்த ஒவ்வொரு கிராமத்தோடும் அக்ரிமெண்ட் செய்திருந்தார்கள். அவர்கள் முறிக்காதவரை நபிகள் நாயகம் முறிக்காமல் இருந்தார்கள், அது தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த காயல் பட்டினத்திலே உள்ள சுன்ன ஜமாத்தோடு நம்ம எந்த சண்டையும் போட வேண்டாம். அவர்களுக்கு நமக்கும் பொதுவான விஷயங்கள் வந்தால், இடஒதுக்கீடு போன்று, பாபர் மசூதி போன்று, அல்லது உள்ளூரில் ஏற்பட்ட கலவரம் போன்ற பிரச்சனைகளிலே நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது போன்று, அல்லது நம்ம ஊருக்காரர்கள் ஒரு பொதுவான பிரச்சனையிலே சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களை மீட்டெடுப்பதற்காக எல்லாம் ஒன்று சேருவது உள்பட இதில் எல்லாம் சேர்ந்து கொள்வது தப்பு இல்லை. நாங்களும் இன்றைக்கும் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சேர்ந்தால் உன் கொள்கையை உட்டாத்தான் நான் சேருவேன் என்று டிமாண்ட் வைக்கப்பட்டால் அதை ஏத்துக்கிட்டு போகலாமா? இந்த காயல் பட்டினத்திலே உள்ள சுன்ன ஜமாத்தோடு நம்ம எந்த சண்டையும் போட வேண்டாம். அவர்களுக்கு நமக்கும் பொதுவான விஷயங்கள் வந்தால், இடஒதுக்கீடு போன்று, பாபர் மசூதி போன்று, அல்லது உள்ளூரில் ஏற்பட்ட கலவரம் போன்ற பிரச்சனைகளிலே நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது போன்று, அல்லது நம்ம ஊருக்காரர்கள் ஒரு பொதுவான பிரச்சனையிலே சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களை மீட்டெடுப்பதற்காக எல்லாம் ஒன்று சேருவது உள்பட இதில் எல்லாம் சேர்ந்து கொள்வது தப்பு இல்லை. நாங்களும் இன்றைக்கும் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சேர்ந்தால் உன் கொள்கையை உட்டாத்தான் நான் சேருவேன் என்று டிமாண்ட் வைக்கப்பட்டால் அதை ஏத்துக்கிட்டு போகலாமா? என் கொள்கையை நீ பேசவே கூடாது, அப்பதான் நான் உன்னோட சேருவேன் அப்படின்னு அவர்கள் சொன்னால், அல்லது அவர்கள் நம்மோடு சேர வேண்டுமானால் நம்ம கொள்கையை நம்ம சொல்லாம இருந்துருவோம் என்கிற நிலைமைக்கு நாமல் வந்தால் இது கொள்கை உறுதியா? இந்த போக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறதா இல்லையா? அவங்கள்ட்ட வரக்கானா
இங்க இருக்கானா? நம்ம இவங்கள ஒண்ணு சேர்வலா இருந்தா தர்காவை பத்தி பேசக்கூடாது, தர்கா இவங்களுக்கு பிடிக்காது, அதனால தௌஹீத்வாதிகளை வென்றெடுப்பதற்காக வேண்டி தர்கா மேட்டனும் பேசாம இருப்போம். அவங்க இருக்கிறாங்களா? பாத்தில இருக்கிறவர்கள் அவங்க கொள்கையில ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறாங்க, ரொம்ப உறுதியா இருக்கிறார்கள். உங்களுடைய ஒத்துமைக்காக வேண்டி அவர்கள் ஒரு துரும்பை விட்டு தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவர்களுடைய மேடையிலே கூட்டுதுவா ஓதுவார்கள். உங்களுடைய மனம் போகணுமே, உங்களுடைய தெய்வம் தேவைப்படுமே ஒற்றுமையான ஒரு மேட்டர்ல என்பதற்காக வேண்டி அதில் அவர்கள் காம்பிரமைஸ் பண்ண மாட்டார்கள். சத்தியத்தில் இருக்கிற நாம அதுக்கு தயாரா இருக்கிறோம். அவனு வேணும்ல, இவனு வேணும்ல, வேணும்னா வேணுங்கிற விஷயத்துக்கு சேர்த்துக்கிறங்க. எப்படி வேணும்? நான் தான் நான் இதுதான் சொல்லுவேன். மதுகப்பு தப்புதான், தரிக்கா தப்புதான், கூட்டுத்துவா தப்புதான், விதத்து தப்புதான், கந்தூரி தப்புதான். அதே நேரத்தில் உனக்கு எனக்குள்ள பிரச்சனை, அதை மட்டும் பேசுவோம் வா. அதை சொல்ற காரணத்தினால் இதை சொல்றதை நான் விட முடியாது. நீ எப்படி உன் கொள்கையை நீ விட மாட்டியோ, அது மாதிரி என் கொள்கையை நான் விட மாட்டேன், என்னுடைய பிரச்சாரத்தை நான் விட மாட்டேன். இப்படி இருக்கிறோமா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கூட பிரச்சாரத்தை பின்னங்கிற காரணம். ஒரு கட்டத்திலையும் கொள்கையை சொல்வதில் காம்பிரமைஸ் கிடையாது, அதுக்கும் ஒத்துமைக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதியோடெல்லாம் ஒப்பந்தம் பண்ணினார்கள், கொள்கையை விட்டுட்டா? யகூதியோட ஒப்பந்தம் பண்ணினார்கள். அதுக்காக வேண்டி நம்ம யகூதி சப்போர்ட் வேணும், அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்க வேதத்தை மறைச்சது மாத்தினது, அது மாதிரி கிறிஸ்தவர்களோட ஒப்பந்தம் வச்சாங்க. மறுபடியும் ஈசாவை இனிமேல் அல்லாஹ்வுடைய மகன் திட்டக்கூடாது, ஈசாவை பேச கண்டுக்கலாம் விட்டுருன்னு என்று ரசூலா இருந்தாங்களா? கிறிஸ்தவர்களோட ஒப்பந்தம் வைத்திருந்தார்கள், அதோடு சேர்த்து சொன்னார்கள் மூன்று அல்லாஹ் என்று சொன்னவர்கள் காபிராகிவிட்டார்கள் என்பதையும் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு மகனை கற்பித்தவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை தருவான் என்பதை சொல்லிக் கொண்டேதான் கிறிஸ்தவர்களோடு ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை வைத்தார்கள். நபிமார்களுடைய சமாதிகளை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்ட யகூதிகள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டுதான் அவர்களுக்கும் நமக்கும் பொதுவான விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்தார்கள், சேர வேண்டிய விஷயத்தில் சேர்ந்து கொண்டார்கள். ஆஹா, யூதர் சப்போர்ட் வேண்டும், கிறிஸ்தவர் சப்போர்ட் வேண்டும், அதனால இன்னையிலிருந்து அவங்களுடைய கொள்கையை பத்தி நம்ம பேசவே கூடாது என்று இருந்தார்களா? இப்ப நம்ம என்ன செய்யறோம்? எல்லாம் வேணும், எல்லாம் வேணுங்கிறது உண்மை, எல்லாம் வேணுங்கிறது முஸ்லீமுக்கு வெளியே கூட வேணும் சில கட்டங்கள்ல, அவங்களெல்லாம் சேர்த்து கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களாக இருந்தால் அது கூட ஓகே தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மத்தவன் உறுதியா நிக்கிறான், பாத்தில இருக்கிறவன், தப்பான கொள்கையில் இருக்கிறவன் உங்களை அரவணைப்பதற்காக தன்னுடைய கொள்கையில் ஒன்றை விட்டு தர தயாராக இல்லை. நீங்கள் அத்தனை விட்டு தர தயார் என்ற நிலைக்கு மாறி இருக்கிறீர்களா இல்லையா? நம்மளுடைய பல பேருடைய மனசாட்சி அதை சரி காணுகிறதா இல்லையா? என்னங்க பண்றது, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு நம்ம காணாமல் போய் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த சுய பரிசோதனையின் போது பார்க்க வேண்டி இருக்கிறது, கொள்கை உறுதி எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு போகிறது என்றால், ஒரு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையில பதில் சொல்கிறார்கள். மார்க்க விஷயம், அவர்கள் யார் என்றது நபர்கள் நமக்கு முக்கியம் இல்லை, இந்த மசாயில் நமக்கு முக்கியம், இந்த சட்டம் நமக்கு முக்கியம். என்ன முக்கியம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இரண்டு பாங்கு சொல்லப்பட்டது, ஃபஜ்ருக்கு ஒரு பாங்கும் சஹருக்கு எழுப்பி விடுவதற்கு ஒரு பாங்கும் சொல்லப்பட்டது. அதை நாம் நடைமுறைப்படுத்தலாமா? இது கேள்வி. குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டவர்கள் என்ன பதில் சொல்லணும்? ஆமா, ரசூலுல்லாஹ் சுன்னத் ஆக்கி இருக்கிறார்கள், ரெண்டு முஅதின் நியமிப்பார்கள், பிலால் ஒரு பாங்கு சொல்வார், இப்னு உம்மு மக்தூம் ஒரு பாங்கு சொல்வார், பிலால் வந்து சஹருக்கு எழுப்பி விட பாங்கு சொல்வார், அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் வந்து ஃபஜ்ர் வக்த் வந்துருச்சுன்னு பாங்கு சொல்வார், அதை கேட்டா நீங்க சாப்பிடுங்க, இதை கேட்டா சாப்பிட நிப்பாட்டுங்க என்றெல்லாம் மக்களுக்கு ஏற்பாடு செய்தார்கள் என்ற செய்தி புகாரியில முஸ்லீம்ல இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லக்கூடிய நாம் கொள்கை உறுதியில தடம் புரளாமல் இருந்தால் என்ன சொல்ல வேண்டும்? ஆமா, செய்யத்தான் வேண்டும், அது சுன்னத்து என்று சொல்ல வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையில் எழுதுகிறார்கள், இப்போது அதை செய்தால் குழப்பம் ஏற்படும். ஹதீஸ்ல இருக்கிறத ஒத்துக்கொண்டு ஹதீஸ் லைவ்னு சொன்னா கூட மனசாரி போயிடும், எது ஹதீஸ் லைவ் ஆனா விட்டுட்டாங்கன்னு. ஆமா, ஹதீஸ்ல இருக்கத்தான் செய்கிறது, ரசூலுல்லாஹ் சொல்லத்தான் செஞ்சாங்க, ஆனாலும் இப்ப நாம அதை செஞ்சால் குழப்பம் ஏற்பட்டு விடும். இப்பதான் வாட்சி இருக்குதுல,
தயம் பார்க்கிறதுக்கு இது எதுக்கு பாங்களா என்று அதில் பதில் எழுதுகிறார்கள். அதனால சகர் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, சகர் நேரத்தை பாச்சியை பார்த்து சகர் வச்சுக்கிறீங்க, அதுக்கே ஒரு பாங்க சொல்லி சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்குகிறீர்கள் அப்படின்னு எழுதுறாங்க யாரு? இப்ப குர்ஆன் ஹதீஸ் என்பது இப்ப அதுக்கு மீனிங் என்ன? குழப்பம் ஏற்படுவதற்காக இதை விடலாம் என்று சொன்னால் முதல் படியில் இறங்கிவிட்டால் வரலாற்றினால் குழப்பம் வருது அதை விடு, இட்டு தொழுதா குழப்பம் வருது அதை விடு, தொப்பி போடாட்டி குழப்பம் வருது அதை விடு, பாத்தியா ஓதாட்டி குழப்பம் வருது அதையும் விடு, எல்லாம் வருமா? எல்லாம் குழப்பம் தான் வருது. இதுல குழப்பம் வரல, இதுல வர்றத விட கூடுதல் குழப்பம் எட்டு காத்துல வருது. அப்ப என்ன பண்ணு? ஆமா, நீங்க எட்டு ரசூலுல்லாஹி எட்டு உண்மைதான், ஊர்ல சொன்னீங்களா குழப்பம் உண்டாகி போயிரு, பிரச்சனை ஆகி போயிரு, நீங்க எப்படி இருபது தொழுவுங்க? வரலாட்டினா பிடிக்காது, ஏதாவது அடிக்க வருவானுவ, அதனால விட்டுப்பட்டு என்ன செய்யுங்க, ஊரோட சேர்ந்துக்கிறங்க. ஆனா அது மார்க்கத்துல கூடாது எங்க நிலைப்பாடு அப்படின்னு சொன்னா அது ஒரு நிலை, அது ஆய்வு பண்ண வேண்டிய விஷயம். சுன்னத்து என்பதை ஒப்புக்கொண்டு விட்டு ரசூலுல்லாஹி சொன்ன ஹதீஸை ஏற்றுக்கொண்டு விட்டு குழப்பம் வரும் என்பதற்காக நாங்கள் ஹதீஸை விட தயார் என்று எழுதுகிற அளவுக்கு, ஸ்லிப்பிங் வேர்டில் பேசுகிற அளவுக்கு இல்ல, பேசும்போது சில வார்த்தைகள் கூட கூட வந்துவிடும், நான் நினைச்சுக்கிட்டு வந்தது ஒன்னு சொல்றது ஒன்னா கூட ஆகிவிடும். யோசித்து திட்டமிட்டு நாலு பேர் பொறுப்பாத்து வெளியிடக்கூடிய எழுத்தில் வருமா? உள்ளத்துல ஆழமா பதிஞ்சதுதானே எழுத்துல வரும், எழுத்துல ரிட்டன்ல தருகிறார்கள். குழப்பம் வரும் என்றால் சுன்னத்தை விடலாம். யாரு? தௌஹீத். நாங்களும் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள். இப்ப நம்ம எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? இதுக்கு தான் அடி வாங்கணுமா? குழப்பம் வரும் என்பதற்காக விடலாம் என்றால் இந்த பஞ்சாயத்து தேவையில்லையே, எல்லாம் ஒன்னா இருந்திருப்பாங்க. இதுக்கு தான் அண்ணன் தம்பி சண்டையா? இதுக்காகத்தான் ஒரு சின்ன ஒரு விரல சீக்கிரமே அள்ளி பயணகுமாங்கிற ஒரு துவாவுக்கு தானே நீ வந்து அண்ணன் தம்பி பாசிக்கிட்ட? அள்ளி பயணகுமான்னு ஓதக்கூடிய ஒரு துவாவை நீ நிராகரித்த காரணத்தினால்தான் உனக்கு அப்பனுக்கு சண்டை, உனக்கு அண்ணனுக்கு சண்டை, உனக்கு உன் தம்பிக்கும் சண்டை, உனக்கு உன் பொட்டாட்டிக்கும் சண்டை. அப்ப ஒரு சுண்ணத்துக்காக வேண்டி யாரையும் பயக்க வேண்டியது இருந்த நீ இன்றைக்கு நீ எப்படி மாறி காட்சியளிக்கிறாய்? குழப்பம் போய்கிட்டு இருக்கணும், குழப்பம் வராம போறதா எதுக்குங்க இந்த இயக்கம்? நீ சும்மா இருந்தாலும் குழப்பம் இல்லாம எல்லாம் ஒரே மாதிரி நடந்து சேர்ந்துருவாங்கல்ல, மர என்னத்துக்கு இந்த ஒரு இயக்கம் மர பிரச்சாரம் எதுக்குன்னு? அவன் பாட்டு குழப்பம் இல்லாம ஒன்னதான பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் சேர்ந்து கொண்டு. நீ வரதட்சணை சொன்னா கூட குழப்பம் வரதான் செய்யும், வரதட்சணை வாங்கன்னு சொன்னா கூட எல்லாரும் சேர்ந்து வாங்குற ஊர்ல குழப்பம் வரதான் செய்யும். விட்டுற முடியுமா? அப்ப என்ன என்ன நிலை இன்னைக்கு நாம் ஆளாய் இருக்கிறோம் என்று கேட்டால், ஒரு கொள்கையை வகுத்துக் கொள்கிறோம், அதை எல்லாம் நம்ம அப்பம் விட்டு சொத்து மாதிரி நினைத்துக் கொண்டு விட்டு கொடுக்கவும் ரெடியா இருக்கிறோம். விட்டு கொடுங்க, உங்க வீட்டு விஷயத்தில் விட்டு கொடுங்க. குழப்பம் வரக்கூடாது, சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த வீட்டில் ஒரு ஜான் யாருக்கு சொந்தம் தகராறு வருதா? தகராறை தவிர்ப்பதற்காக ஓ ஒரு ஜான் அவனுக்கு விட்டு கொடு, தப்பு கிடையாது. அண்ணனுக்கு விட்டு கொடு, தம்பிக்கு விட்டு கொடு, பகத்து விட்டு விட்டு கொடு. ஏன்? அந்த ஒரு ஜான் இடம் உனக்கு சொந்தமான பொருள். மார்க்க என்ன அப்பம் விட்டு சொத்தா? நீ விட்டு கொடுக்க, மார்க்கத்தை விட்டு கொடுக்க. நீ யார்? நான் யாரு? மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான அந்த மார்க்கத்தை விட்டு தருகிற அளவுக்கு நாம் ஆகிவிட்டோமா இல்லையா? இதை பார்க்கிறோம். இது அன்றைக்கு இருக்கவில்லை. இன்றைக்கு பார்க்கிற இந்த அவல நிலை, இந்த கேவலமான ஒரு காட்சி 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததா? இல்ல. அப்படி எங்க போய் எப்படி தலையில மாறிட்டு வர்றோம்? நம்பர் அதிகரிக்கிறதே தவிர அதனுடைய வீரியம், அதனுடைய தூய்மை, அதனுடைய உறுதிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. கை நிறைய கழுத விட்டேன்னு சொல்வார்களே, அதான் நிறைய இருக்கிறது. நிறைய என்ன இருக்கு பார்க்க வேணாமா? நிறைய இருந்தா போதுமா? கொஞ்சமா இருந்தால் நல்ல சரக்கா இருக்க வேணாமா? அப்ப நல்ல சரக்காக இருப்பது என்பதுல நம்முடைய கவனம் அடிபட்டு போய்விட்டது. அதே மாதிரி என்ன பண்றோம்? கொள்கையை மாத்துகிறோம். இதாச்சும் பரவாயில்லைங்க, கொள்கையை கரெக்டா வச்சுக்கிட்டு காம்பரமைஸ் பண்றதையாவது மக்களை தெரிஞ்சிடும். காம்பரமைஸ் பண்றாண்டு இப்ப என்ன நிலைமைக்கு ஆராயிட்டோம் தெரியுமா? கொள்கையே மாத்துகிறோம். நேற்று வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச கொள்கை இன்றைக்கு என்ன செய்கிறது? அப்படியே மாறுகிறது. எதுக்கெல்லாம் மாறுகிறது? ஒரு ஆள் ஒரு பத்திரிகையில கடிதம் எழுதியிருந்தார். என்ன கடிதம் எழுதியிருந்தாரு? அவர் வந்து என்னை வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டாருங்க போன்ல. நான் அந்த நிக்காக இதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு வரலங்கிறதுக்காக வேண்டி எனக்கு எதிராக ஒரு ஆர்டிக்கல் எழுதுறார். நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், அதுக்கு கூட அவர் வரவில்லை. இந்த மாதிரி பெரிய எதுக்கு கல்யாணத்துக்கு வரலங்கிறோம்?
Kalian itu kan nam perayaan apa nak kuda agen, bodai, nama ur kulgaya wajib keren. Ada mana kuda agen tu? Rasulullah tu cerita macam saya, irkra urla kalian tu kupat anggal, pergi keru. Angge irna umur sana, sunnat tanah nak umur sana, urunga irk umur sana, pergi. Naa irka mandi madras lantuk kail pernah ur kalian tu selalu cerita ni ayam irka. Rasulullah tu kupat kalian mana anggal? Allah urie Rasul boleh air berakat tu juli kena, nama boleh na berakat dah. Apa Allah urie Rasul ke apa urur mukti tu ilah urusi itu le, bandar na pohar di ilang kerana na irba tenju bersama aga, nama kade puri cintu berro. Ibu urut kalian tu kan nama andon khatru kena na cerdik ilah, berle enda urane, ini dia karena ma yelidi, inda mari timur puri cale kerar gal, ibu urgal ke pinnaal pohar dikerana agkap bergeren, yen kalian tu kopi tu kuda urul barabi leih, ini dia perasuri kerar gal, ini urur kerken yelidra. Ini perasaan kamu jeringan, na, ada orang kalian itu kebarulah, na, orang na cundulah dapat perma, ada na yang na hidup pinggal, ada kawan ni enggak kejar arah orang ni kacau kacau pinggal, ada orang isu apa percaya mana pinggal, ini lagi pakurong, awal awal lek tani pertama mulai le, yang ada kau bawa abanggal bandar, ada ke sambanda pertama na titi tu pongo, ada kau golgay mati pinggal, ada kau nilai pertama mati kira ma, nilai baru marumi kiri lagi langgan, ada yang aku orang le cendera yang na titi tu pongo mana pergi. Innya wanal cutting ya, ayo kian sulung ya. Innya wanal bantu punya, yana ke nanmai kuriye. Ninggal poyya aga chunir gale anal, ader kan nanmai marmai lana kerike boarade. Innuade tabar gale alike boarade irkum, innuade marmai lade daraja gale adi kerike boarade irkum, ader wu wife endre nane erdu kund payudwen. Ader kawan ni nama ilar jendu sunu kolgay matru ma. Ader kawan ni innya yeder kerangre khanat kawan ni. Ungkut kalian itu berada di nala, ungkut kasih itu nana boleh bodoh aja karena itu nala, nih kekaitan nana thara aja karena itu nala, orangnya itu orang yang mana sunnah mau, agama itu kerja, agama tapung kerja, anda nilai ini okium, nih engkau lirik cila pergi irgal, aduk serian udar nam cila lagi irundal, inda sahaba kalmetre ungkut udar nama cila lah, aduk serian udar ni mana, ini berdua berada irgal, sahaba kali titik kerja irgal, yari sahaba kali nama anda titik lama. Sahabat kali pinjat terlentum, sahabat kali illah bintang orang Quran garisir guma, sahabat kali illah bintang orang hadis garisir guma, ini perpesi kerajaan. Nama kita kiraan, nihgal awam baharat tilak, nama beli itu jannah ti nihgal wasit tiri pirgal, anda jannah tu patri gile, khadeisi pakat tilak, ini pudu nilai illai, sahabat kali pinjat terlentum awa enda, kuda da, yang baru pudu si pudu nilai ya, Tamil Nadu tauhi jamaat na awam bici perak urwa kapatin nilai ya. Rentet berset itu murni air perta pudia khanth puri pa? Ille. Nama ambal berai iranda ma mutamé. Apave. Nama ur nur berai iranda ma Tamil Nadu le. Apave sunu nelayi pade. Sabadam air po. Wobor iyal nuré atte iuré kadeisi pakat layum. Inna mana? Sabadam air po nduwaru. Alat teli bahu iyalu om. Nabi torar galai. Abar hil diahang galai. Nama madipu. Adine ratil. Nabi kita naik hatir ke cuma mak ay, awak hari kerja matu. Ini ini nama over ini dalam ni elu itu mana illya? Anu nilai ini dalam mari tama, yar marirka? Yang nama putus saya itu sunnah mariu. Saha ini kondo sa ini ke sahaba kalau titra di yang bersulili, yar kenapa matte barang sunnah argan? Yar kenapa? Inda bahasa yang kita culum bodi, sahaba kalau pinpet trendi itu, nama kawasnya illle, yang itu nama sunnah kuri naira tila, matu orang nasi naga. Sahabat kalau titrang ya, imam kalau titrang ya, madu kalau peti putra itu na, imam kalau titrang ya, itu sunnah argil. Kulgai le ni, engkau mari irkir hilah illya. Kulgai le samarasam seidi putir hilah illya. Yeduk kaya bendi sahabat kali, pin putra mana mandu sunudro, adu teli putra bendi visi nerei visi argil le. Sahabat kali putra barik, aduk munadi. Tiuk ajaran mau ne mana khatu bangga, adi juli puran, deep pan visi itu putra munadi. Amri pun lah asawar kali perih sahabi. Awan ikhiri malay ini bersuli kerajaan hil. Ibu ini semua orang dah nasi mangan. Sulu warga. Ini matu mudah balik kita tapi kebaran. Sahabat kalau titip nama mandi kita mana suli. Nama anda mahabiar lalu semua orang orang kelakum. Ali lalu semua orang orang kelakum. Yer pertama guru panjai itu leh. Rentet nadi warai name itu tiruhan boh mendo segirar gel. Nyalu betul rentet kudan pesan mulangan. Agul sunnah segidi itu. Rentet warai orang panjai itu panjang. Apa yang panjang? Alir alir lah anu sar bahaya Abu Musa lah seri in boleh nadwara kerangge, alai mari Muawiyah alir lah anu sar bahaya Amr ibn al As sabar kali nadwara kerangge, inda rende nadwarum sullah kudiya tirpay rende beri yatu kolono, yengkara mudiyu kuarangge, rende beri jam boru mudiyu urut makal taribikirangge, taribikirangge rende beri plan mani dwarangge, apa plan mani dwarangge,
நம்ம வந்து ரெண்டு பேரும் நிக்கிறோம். அமர் இப்னுல் ஆஸ் அபு மூஸா அஷ்அரியும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள். நாம அலிய நிக்கிறோம், முஆவியாவை நான் நிக்கிறேன், நீ அலிய நிக்கிற, முஆவியாவை நிக்கிற, நம்ம பொறுப்புள்ள ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நிக்கிட்டோம்னு சொன்னா புதிய ஜனாதிபதி தேர்ந்தெடுப்போம். அதான் இதுக்கு ஒரே தீர்வு. அலி இருந்தாலும் தீர்வாகாது, முஆவியா இருந்தாலும் தீர்வாகாது, ரெண்டும் அல்லாத மூணாவது ஒரு ஆள் வந்தால்தான் தீர்வாகும். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முடிவு எடுக்கிறார்கள். அபு மூஸா அஷ்அரியும் அதே மாதிரி வந்து அமர் இப்னு ஆஸ் அவர்களும் சேர்ந்து முடிவு எடுக்கிறார்கள். மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது என்ன பண்றாரு அமர் இப்னு ஆஸ், அபு மூஸாவே நீங்க முதல் உங்க முடிவு அறிவிங்க. எப்படி அறிவிக்கணும், நான் வந்து அலியை நீக்கி விட்டேன், முஆவியாவை நீக்கிட்டேன், நீங்க அறிவிங்கிறார். இவர் அறிவிக்கிறார், இவர் எந்திரிக்கிறார். அவர் தரப்பில் உள்ளவர் அவர் நீக்கிவிட்ட காரணத்தினால் நான் முஆவியாவை நியமிக்கிறேன். அவர் நீக்கிட்டார்கள். இப்ப அபு மூஸா என்ன பண்ணிட்டாரு, நான் அலியை நீக்கிவிட்டேன், முஆவியாவை நீக்கிவிட்டேன், ரெண்டு பேரும் ஜனாதிபதி இல்லை என்பது ஏன் கருத்துட்டாரு. இவர் எந்திரிச்சு என்ன செய்யணும், அதை சொல்லணும்னு பேசிட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு அதுதான். அதை சொல்றதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாரு, அபு மூஸா அவர்கள் தன் பங்குக்கு ரெண்டு பேரும் நீக்கிவிட்டார், என் பங்குக்கு நான் அப்படி நீக்க மாட்டேன், நான் வந்து முஆவியாவை ஜனாதிபதியாக டிக்ளேர் பண்றேங்கிறார். இதுல அபு மூஸா ஏமாந்துட்டார். இதை சொல்லி வரும்பொழுது அபு மூஸா ஒரு வெகுளி அப்பாவி, இவர் கொஞ்சம் கிரிமினலா நான் அதுன்னு சொன்னேன். இந்த கிரிமினல் என்ன அர்த்தம், பேச்சு வழக்குல உள்ள ஒரு கிரிமினல், கொஞ்சம் டெக்னிக்கா போறவன், கொஞ்சம் ஹிக்குமத்தா போறவன், கிரிமினல் கொலை குற்றவாளி அர்த்தமா. கிரிமினல் வார்த்தையை நான் சொன்னேன், நீங்க இங்கிலீஷ் அகராதியில் என்ன அர்த்தம் இருக்கு அந்த சொல்லல, நீங்கள் நானும் பேசிக்கிறோமே. செய்புல்லா சரியான கிரிமினலா பேசுறீங்க சொல்ல மாட்டோமா, செய்புல்லா என்ன சொல்லுவாரு, பயங்கர கிரிமினலா இருக்கிறீங்களா, கிரிமினல் ஐடியா கொடுக்குறீங்க பாரு. கிரிமினல் என்பது கொஞ்சம் டெக்னிக்கா, கொஞ்சம் அறிவுபூர்வமா, கொஞ்சம் தர்க்க ரீதியா அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்களை கிரிமினலா பேசுறாரு என்று சொல்வதும், கொஞ்சம் ஏமாறி மாதிரி இருக்காரு பாருங்க அவரை வந்து வெகுளியா இருக்கிறார் என்று சொல்வதும் ஒரு வழக்கம் இல்லையா. அந்த தோரணையில இவருக்கு அவர் ஃபிட் இல்ல, இவர் தரப்புல போட்ட நடுவருக்கு இவர் மாதிரியான அந்த கிரிமினல் டைப்பா இருந்தா தான் சரியா வரும்னு சொன்னேன். இது ஒரு சாதாரண பேச்சு வழக்குல உள்ள ஒரு விஷயம். கிரிமினல்னா கொலை குற்றவாளி பயங்கரவாதி என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதே கிடையாது. மொத்த உரை தொகுப்புலையும் தெளிவா சொன்ன சகாபாக்கள் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் எல்லாம் மன்னிப்பான் என்கிறதையெல்லாம் சொல்லிட்டு தான் இதை ஒரு வார்த்தை யூஸ் பண்ண பிடிச்சுக்கிட்டு அமர் இப்னு ஆஸ் சஹாபியை கிரிமினல் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்றீங்களே, இது சரி நியாயமாயுது? மக்களுடைய பேச்சு வழக்கத்தில் ஒரு வார்த்தையை நான் சொன்னால் இங்கிலீஷ் அகராதியை புரட்டிக்கிட்டு அர்த்தம் கற்பிக்கிறதா? நீங்க நான்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லையா? சாதாரணமா வேற அர்த்தத்தில் பயன்படுத்த மாட்டோமா? பேச்சு வழக்கில் உள்ள ஒரு வார்த்தைக்கு வந்து கொஞ்சம் ஹிக்குமத்தாக பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசுற வழக்கம் வந்து சகஜமாக எல்லாத்தையும் காணப்படும். என் பேச்சில் நிறைய இருக்கு அது மாதிரி, எல்லாரையும் பற்றி இப்படி சொல்லுவேன். அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை, பயங்கரமான கிரிமினல் குற்றம் செஞ்சவருங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த டெக்னிக்கில் இவர் ஏமாந்து உணரா இல்லையா? இவர் என்ன அபு மூஸா ஏமாந்து போயிட்டாரு, இவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்காரு, இவர் கொஞ்சம் தந்திரக்காரர், சுருக்கமாக சொல்ல போனால் கொஞ்சம் தந்திரமாக கையாளக்கூடிய வந்த அர்த்தம். இது மொத்த தோரணை நீங்க படிச்சா வழங்கும். இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய, மக்கள்கிட்ட சகாபாக்களை ஏசுகிறார்கள், இதை ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு சேர்த்துக் கொடுக்கிறார்கள். அடிப்படையான விஷயத்துக்கு வர்றேன். சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிலை என்ன, ரொம்ப தெளிவான நிலையில் இருக்கிறோம். என்ன நிலை, சகாபாக்கள் மனிதர்கள், நம்மளை மாதிரியே தான் மனிதர்கள் தான், நம்மளை மாதிரியான தவறுகள் அவர்களுக்கும் ஏற்பட்டது. நம்மள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக ஏற்படும், அவங்கள்ட்ட கொஞ்சம் குறைவாக ஏற்படும். ரசூலுல்லாஹ்ட்ட ட்ரைனிங் எடுத்த காரணத்தினால் தவறு ஏற்பட்டு அவங்கள்ட்ட ஏற்பட்டு இருக்கிறது. இந்த தவறுகள் என்னதான் அவர்கள்ட்ட ஏற்பட்டாலும் அதை அல்லாஹ் மன்னிச்சிடுறான். ஏன் மன்னிச்சிடுறான், பத்ரு போராளிகளுக்கு அல்லாஹ் சொன்னான். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள், இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குறானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும்
நிலையும் நமது நிலையும் துவாக்களின் தொகுப்பு முகைதின் மௌலித் ஒரு ஆய்வு குரானை எளிதில் ஓதிட நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன் யாக்குத்பா ஒரு ஆய்வு நபி வழியில் நம்ஹஜ் நபி வழியில் குழந்தை வளர்ப்பு தராவி தொழுகை ஒரு ஆய்வு ஜக்காத் ஒரு ஆய்வு இஸ்லாத்தில் இல்லறம் கியாமத் நாளின் 10 அடையாளங்கள் நபிகளாரின் நற்போதனைகள் மன்னரை வாழ்க்கை பைபிளில் நபிகள் நாயகம் இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம் தர்கா வழிபாடு நபிகளாரின் இறுதி நாட்கள் இஸ்லாமிய கொள்கை சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம் பேய் பிசாசு உண்டா கற்பனை கதைகள் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் டப்ளிக் தகவலின் தொகுப்பு சுபகான மௌலிது ஒரு ஆய்வு மனிதனுக்கேற்ற மார்க்கம் நேர்ச்சையும் சத்தியமும் மனநம் செய்வோம் விளக்கப்பட்ட உணவுகள் அர்த்தமுல்லா இஸ்லாம் குர்பானியின் சட்டங்கள் தொழுகை இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள் இஸ்லாமிய திருமணம் இறைவனிடம் கையேந்துங்கள் மீராஜும் அதன் படிப்பினைகளும் வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மன்னடி சென்னை 1 போன் நம்பர் 6569-0810 அடிப்படையான விஷயத்துக்கு வர்றேன் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிலை என்ன ரொம்ப தெளிவான நிலையில் இருக்கிறோம் என்ன நிலை சஹாபாக்கள் மனிதர்கள் நம்மளை மாதிரியே தான் மனிதர்கள் தான் நம்மளை மாதிரியான தவறுகள் அவர்களுக்கும் ஏற்பட்டது நம்மள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் அவங்கள்ட்ட கொஞ்சம் குறைவாக ஏற்படும் ரசூலுல்லாஹ்ட்ட ட்ரைனிங் இருந்த காரணத்தினால் தவறு ஏற்பட்டு அவங்கள்ட்ட ஏற்பட்டு இருக்கிறது இந்த தவறுகள் என்னதான் அவர்கள்ட்ட ஏற்பட்டாலும் அதை அல்லாஹ் மன்னிச்சிடுறான் ஏன் மன்னிச்சிடறான் பத்ரு போராளிகளுக்கு அல்லாஹ் சொன்னான் யமனும் மாசேத்தும் விரும்புறதெல்லாம் செஞ்சுக்கிறேங்க நான் மன்னிச்சுட்டேங்கிறான் அப்படி அவங்க செஞ்ச அந்த கஷ்டமான நேரத்தில் செய்த தியாகம் சில காரியங்கள் இருக்கு பாருங்களேன் அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்காக ஒரு சின்ன மேட்டராக கருதப்படுங்க ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹாத்திம்னு ஒரு சஹாபி இருந்தார் அவர் வந்து பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொண்டவர் அவர் என்ன பண்றாருன்னா நாட்டில் உள்ள ரகசியங்களை எல்லாம் எழுதி மக்காவுக்கு மெசேஜ பாஸ் பண்றார் ஆனால் ஏற்கனவே பத்ரு போர்ல கலந்து கொண்டவர் அவர் ஏற்கனவே பத்ரு போர்ல கலந்துகிட்ட அவ்வளவு பெரிய தியாகி அவர் ஏதோ தன்னுடைய ஒரு சொந்த லாபத்துக்காக என்ன பண்றாருன்னு கேட்டா இங்க உள்ள நியூஸ் எல்லாம் வந்து ஒரு பொம்பளைகிட்ட கொடுத்து எழுதி அதை கூந்தல வச்சு முடிக்க சொல்லி அதை வந்து ஊருக்கு அனுப்பி விடுறார் எதிரிகளுக்கு தகவல் பாஸ் பண்றார் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோப்பம் முடிச்சு பிடிச்சிட்டாங்க பொம்பளை பிடிச்சி யார் என்னன்னு கேட்டா இவர் தான் ஆயிடுச்சு எல்லாம் தலையை வெற்றி நிக்கிதான் மட்டும் பேரும் ரசூல்லா என்ன பண்ணாங்க அவர் பத்ரு போர்ல கலந்து கொண்டவர் பத்ரு போருடைய போராளிகளுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டு சொல்லவில்லையா விட்டுருங்கிறாங்க செஞ்ச தப்புதான் அது சரியான குற்றம் தான் நீங்களோ நானோ அதை செய்தால் அது மன்னிக்க முடியாத ஒரு துரோகம் தான் அவர்களுடைய தியாகம் அந்த பாவத்தை அழிக்கிற அளவுக்கு அதிகமாக இருந்தது இந்த பேஸ்ல சஹாபாக்கள் எவ்வளவு தீமைகள் செய்திருந்தாலும் அந்த கஷ்டமான நேரத்தில் நின்றாங்க பாருங்க உயிரை கொடுத்தாங்க பாருங்க சொந்த வீடு வாசல்லாம் விட்டுட்டு இழந்து இன்னொரு வீட்டுல போய் அகதியா கிடந்தாங்க பாருங்க பள்ளிவாசல்ல படுத்து கிடந்தாங்க பாருங்க ஒரு பேரிச்சம்பழத்தை ஒரு நாளைக்கு சாப்பிட்டு கொண்டு காலத்தை கழிச்சாங்க பாருங்க குடிக்க தண்ணியும் பேரிச்சம்பழமும் இல்லாத மூணாவது உணவை பார்க்காமல் பல மாதங்கள் ஓட்டினாங்க பாருங்க அந்த தியாகத்திற்காக வேண்டி நபிகள் நாயகத்திற்கு பிறகு அவர்கள் ஏதாவது செய்திருப்பார்களே ஆனால் அது மன்னிக்கப்படும் நம்ம செஞ்சால் அது மன்னிக்கிற சந்தேகம் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இந்த நிலையை தான் நம்ம சஹாபாக்களை பற்றி பேசுகிற எல்லா கூட்டங்களையும் நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம் அதே நேரத்தில் வந்து சஹாபாக்களை பின்பற்றலாமா இதான் கேள்வி சஹாபாக்கள் ஒன்றை செய்தார்கள் என்றால் அதை நாம கடைபிடிக்கணுமா அது மார்க்கமா ஆகுமா ஆகாது என்பது 25 ஆண்டுகளாக நாம் கொண்ட கொள்கை குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே இந்த இரண்டின் மட்டுமே நம்முடைய அடிப்படை இதில் எந்த சமரசமும் செய்ய மாட்டோம் என்று சபதம் ஏற்போமலையும் சொல்லி இருக்கிறோம் குர்ஆனும் நபி வழியும் மாத்திரம்தான் இஸ்லாத்தின் மூலம் என்பதை ஒரு காலத்தில் நாங்கள் மறக்க மாட்டோம் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற நிலையில் இருக்கிறோம் இப்ப சஹாபாக்களை பின்பற்றணும் என்று சொல்லும் பொழுது மூணாவது ஒரு பேஸ் வருது இது தப்பு இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று நம்ம சொல்றோம் இதைத்தான் பிடிச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா சஹாபாக்கள் இல்லைன்னா இவங்களுக்கு குர்ஆன் இருக்குதா சஹாபாக்கள் இல்லைன்னா அந்த ஹதீஸ்லாம் கிடைச்சிருக்குமான்னு சொல்லி பிரச்சனை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகாமல் இந்த பிரச்சனை திசை திருப்புகிறார்கள் அதனால உங்களுக்கு அடிப்படையான விஷயத்தை சொல்கிறேன் சஹாபாக்கள் இருந்து சொல்வதை விட இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால்தான் இந்த பிரச்சனையுடைய ஆழம் உங்களுக்கு விளங்கும் நீங்க சஹாபாக்களை பின்பற்றலாமான்னு ஆராய்ச்சி பண்றீங்க நான் சொல்கிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு கூட அர்த்தம் செஞ்சுட்டு போங்க ரசூலுல்லாஹ்வை திட்டி விட்டான்னு சொல்லிட்டு போங்க யதார்த்தமா ஆதாரங்களோடு உள்ள செய்தியை தான் உங்களை சொல்ல போகிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட
இரண்டாக மார்க்கம் பிரிக்கிறது. அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது வகி அடிப்படையில் அமைந்ததோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வகி இல்லாமல் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்தால் அதை நீங்கள் பின்பற்றக்கூடாது. இந்த மார்க்கம் உங்களுக்கு எப்படி சொல்லுது என்று கேட்டா, ரசூலுல்லாஹ் கூட மனிதர் என்ற முறையில் அவரை நீங்க பின்பற்ற முடியாது. அங்கிருந்து வாங்கி தர்றாங்க பாருங்க, அந்த மெசஞ்சரா இருக்காங்க பாருங்க, அந்த அடிப்படையில் தான் அங்க சொல் வாங்கி தருகிறார்கள் இல்லையா, அதனாலதான் ரசூலை பின்பற்றுறோம். உண்மையில் அல்லாஹ்வை மாத்திரம் தான் பின்பற்ற நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை மாற்றம் தான் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொந்தமா இட்டு கட்டி சொல்லாமல் அங்கிருந்து வாங்கி நமக்கு ரிசீவ் பண்ணி எடுத்து தர்றாங்க பாருங்க, அதனாலதான் ரசூலை பின்பற்றும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்நாள்ல இது இல்லாம சுயமாக சில செய்திகளை சொல்லி இருந்தால் அதை நாம பின்பற்ற முடியாது. ரசூலுக்கு இந்த நிலைன்னா, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதற்கு இவ்வளவு ஒரு கண்டிஷனை மார்க்கம் விதிக்குதுன்னு சொன்னா வஹி இல்லாத சஹாபாக்களை எப்படி பின்பற்றுவது? இந்த டாபிக்கை சிந்திங்க, குழப்பமே தீர்ந்துவிடும். எப்படி அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு சேர்த்து சொல்கிறான், ஏழாவது சூராவுல மூணாவது வசனம், இத்தபிவு நீங்கள் பின்பற்றுங்கள், மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து எது அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள். நீங்க பின்பற்றுவதா இருந்தால் எதை பின்பற்றணும், அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு என்ன இறக்கி அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிவு மின் தூனிஹி அவ்லியா, அவனை விட்டுவிட்டு அவுளியாக்களை பொறுப்பாளர்களை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அவன் இறக்குனத பின்பற்றுங்க. பின்பற்றுவது எதுதான், அல்லாஹ்விடம் இருந்து வந்த மெசேஜை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர அதை விடுத்து வேறதையும் பின்பற்ற வேண்டாம். இப்படி சொன்னா ஒண்ணுகளுக்கு ஒண்ணு புரியுதுங்க பாருங்க. அதுக்காக அல்லாஹ் அதையும் சேர்த்து சொல்றான், கலீலமா ததக்கரும், குறைவாகத்தான் நீங்கள் விளங்கமா சிந்திக்கிறீங்க, குறைவா தான் சிந்திக்கிறீங்க. இது சொல்ல போனா சகாபாக்களை திட்டுவாங்க பாருங்க, அதுக்கு சொன்ன மாதிரி இருக்குது அல்ல, கலீலம்மா ததக்கரும், நீங்கள் குறைவாகத்தான் சிந்திக்கிறீர்கள், வகியை தான் பின்பற்றணும். இதுதான் பேஸ், இஸ்லாத்துன்னு பேஸ். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வந்து அனுப்பி வைக்கிறான். எங்கேருந்து அனுப்புறான், சொர்க்கத்துல இருந்தோ தோட்டத்துல இருந்தோ வெளியேற்றுக்கிறான். வெளியேற்றும் போது என்ன சொல்லி அனுப்புறா, உலகத்திலே ஒரு ஜீனியஸ் யாரு, ஃபர்ஸ்ட் யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். அவருக்கு கொடுத்த அறிவை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. அவருடைய அறிவை சோதித்து பார்த்து மாணவர்களுக்கு மத்தியில் போட்டி வைத்து அவர் தான் டாப் என்ன அவரை நிரூபிச்சு காட்டினான். அவ்வளவு பெரிய அறிவு அல்லம ஆதமல் அஸ்மா குல்லா, எல்லா அஸ்மாக்களையும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருக்கு எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவ்வளவு பெரிய அறிவு படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வுடைய கையால் நேரடியாக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். என்ன சொல்லி வெளியேற்றுறான், ஆதமே உனக்கு இல்லாத அறிவா, உனக்கு நான் தராத ஒரு மூளையா, நீ போய் உனக்கு எது சரின்னு படுகிறோ அதையெல்லாம் செய்து கொண்டு சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல, சஹாபாக்களுக்கு அதை கொடுக்கலாம் என்று சொன்னால் அதை யாருக்கு அதிகமாக கொடுக்கலாம், ஆதமுக்கு கொடுக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் போது அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான், ஃபயம்மா யாத்தி என்னக்கும் இன்னி ஹுதன், என்னிடம் இருந்து உனக்கு நேர்வழி வரும், நீ நான் உன் இஷ்டத்துக்கு நடந்துட இயலாது, நான் தான் உன்னை படைச்சேன், நீ சொர்க்கத்தை பார்த்த, நரகத்தை பார்த்த, என்னுடைய ஆற்றலை பார்த்த, வல்லமையை பார்த்த, ஆனாலும் நல்லது கெட்டது எதுன்னு தீர்மானிக்கிற ரைட்டு உனக்கு இல்லை, என்கிட்ட இருந்து வகி வரும். இம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடம் இருந்து உனக்கு வந்து நேர்வழி வரும், என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லை. இப்படி அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். இது நீங்கள் வந்து இரண்டாவது அத்தியாயம் 38 வசனத்தில் பார்க்கலாம், 20 அத்தியாயத்தில் 123 வசனத்தில் பார்க்கலாம். இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு உன்னை உண்டாக்க அதிகாரம் இல்லைன்னா வேற யாருக்கு இருக்கு, ஏன் அல்லாஹ் இதை சொல்லி அனுப்புறான், அவருக்கு இந்த சாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாமே, அதை கொடுக்கல தயாரா இல்ல. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இத்தபி மா ஊஹி இலைக்கும் ரப்பிக்க, உன் இறைவனிடமிருந்து உனக்கு வகியாக அருளப்பட்டதற்கு அதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு கட்டளை போடுகிறான். நமக்கெல்லாம் சொல்கிறான், அல்யோம் அக்மல்துலக்கும் தீனக்கும், இன்றோடு உன் மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேன். இன்றோடு இன்றோடா, இன்னைக்கு கூட்டம் போடுறோம், இன்னைக்கா, இன்னைக்கு இல்ல,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடைசி ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான், இன்றோடு மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேன். ரசூலுல்லாஹோட பூர்த்தி ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு பிந்தி ஒருவர் சொன்னது எப்படி மார்க்கம் ஆகும்? சாதாரண மேட்டர் அவங்களுக்கு விளங்கலையா? நபிகள் நாயகமத்தோடு மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டான்னு சொன்னா அதுக்கு பின்னாடி வந்த விஷயங்கள் எப்படி மார்க்கம் ஆகும்? நீங்க சஹாபாக்களை பின்பற்றலாம்னு சொன்னீர்களே, ஆனால் அப்ப சஹாபாக்கள் கருத்துல பிந்தி தானே வருது. ரசூலுல்லா காலத்திலே அவர்கள் சொல்லியிருப்பார்களே, ஆனால் அது ரசூலோட அங்கீகாரம் அது ஓடி போயிருது, அது ஹதீஸ் ஆகி போயிடுது, அது வகை ஆயிடுது. நீங்கள் சொல்வது எதை சொல்ல வர்றீங்க? ரசூலுல்லா காலத்துக்கு பிந்தி சஹாபாக்கள் சொல்லியிருப்பாங்களே, செஞ்சிருப்பாங்களே, அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் ரசூலுல்லாவை கொண்டு பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம் பூர்த்தியாக்கப்படல, கொஞ்சம் மிச்சம் வச்சுதான் அல்ல, அதை வந்து பிந்தி வந்தவங்க பூர்த்தி பண்ணாங்கன்னு வருமா வராதா? அட பூர்த்தி ஆயிடுச்சுங்கிற அந்த சின்ன வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் வழங்கலையா? மார்க்கத்தை அல்ல பூர்த்தி ஆக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பிறகு ஒன்று வரக்கூடாதுன்னு அர்த்தம். இதனால தானுங்க வேணாங்கிறோம். இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்யறாங்க? அவங்க சொல்றாங்க இதை ரசூலுல்லா எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அதிலிருந்து பெற வேண்டிய பாடத்தை சரியா பெறாதனால யாவப்படுத்துற சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன ஆரம்ப நேரம், போகும்போது அங்க உள்ள மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பேரிச்ச மரங்களை ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் இணைத்து அந்த மகரந்த சேர்க்கையின் மூலமாக உற்பத்தியை பெருக்கி கொண்டிருந்தார்கள். இது நபிகள் நாயகம் வந்து மக்காவில் இதை பார்க்காத ஒரு பழக்கமா இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு வித்தியாசமா ஒரு பழக்கமா தெரிகிறது. அவங்க என்ன பண்றாங்க, என்னப்பா இது பைத்தியம் விளையாடுறீங்க, இது என்ன என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் கேட்கறாங்க. உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படி அந்த மக்கள் நினைச்சிட்டாங்க. அந்த காரியத்தை விட்டுடுறாங்க. விட்டா என்னவாகும்? அந்த மகரந்த சேர்க்கையின் மூலமாகத்தான் கனிகள் உற்பத்தி ஆகும். அதை விட்டோட என்னவாச்சுன்னு கேட்டா கனிகள் உற்பத்தி குறைஞ்சி விட்டது, பேரிச்சம்பளம் சரியா உற்பத்தி ஆகல. அப்ப ரசூலுல்லா போய் கேட்கறாங்க, என்ன பையன் என்ன ஆச்சு, நல்லதானே இருந்துச்சு, மரம்லாம் காஞ்சி கிடக்குது, என்ன மேட்டர்னு கேட்கறாங்க. மாலி நகலிக்கும், உங்களுக்கு பேரிச்சம்பரத்துக்கு என்ன ஆயிடுச்சு? அப்ப சகாபாக்கள் சொன்னாங்க, என்ன ஆயிடுச்சு, நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க வாட்டு ஒரு முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க அதை கூட தேவையில்லாம தலையிட்டு இது மாதிரி சொன்னீங்க மாதிரி என்ன செய்யறாங்க, நீங்க தான் சொன்னீங்க, உங்க சொல்ல கேட்ட முறை ஆயிடுச்சு. அப்ப ரசூல் சல்லா சொன்ன பதில பாருங்க. இந்த கட்டத்தில் நபி சல்லா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. இன்னமா ஆனா பசரும், நான் ஒரு மனுஷன், முதல்ல நீ விளங்கிக்கிற வேண்டிய விஷயம் என்ன, நான் ஒரு மனுஷன், இதா அமர்த்து கும்பி செய்யின் மின் அமரி தீனிக்கும், உங்கள் தீன் சம்பந்தமாக எதையாவது நான் உங்களுக்கு கட்டளையிட்டால் அதை பிடிச்சு கொள்ளுங்க, பலமா எடுத்துக்கொள்ளுங்க. ஒய்தா அமர்த்து கும்பி செய்யின் மின் ரயி, என் சொந்த அபிப்பிராயமாக நான் எதையாவது சொன்னேனையானால் நான் மனுஷன்தான், நீங்க கேட்டா கேட்கலாம் கேட்காட்டி விட்டுருலாம், இப்படி தொழுவு இப்படி நோம்பு வை இப்படி விரல ஆட்டு இப்படி நெஞ்சில கையை கட்டு இப்படி தஸ்மி பண்ணுன்னு சொன்னா அதை கேளு, இந்த சல்பேட்டு போடு யூரியா போடுன்னு சொன்னா அதை கேட்காத, அது என்னை விட உனக்கு நல்லா தெரியும். அதனால கருத்தம் விவசாயம் பண்றதுக்கு வந்து ஒரு ஏக்கர் உழவு தண்ணி விடு, உழவு அதை போடு, இத்தனை மாசத்துல வெட்டுன்னா அது தொழில் அந்த தொழில ஈடுபட்டு நல்லா தெரியுமா? எனக்கு தெரியுமா? நான் ஏதோ ஒரு மனிதன் என்ற முறையில் இதை சொன்னேனே தவிர நீங்க ஏப்ப இதை கேட்டீங்கிறாங்க. அப்ப நபிகள் இது எங்க இருக்கு? சஹீஹ் முஸ்லிம்ல 4357 ஹதீஸில் இருக்கிறது. இதுலயே வேற வேற வாசகங்கள் வருகிறது, 4358 ஹதீஸ்ல வருகிறது. அந்தும் அலமும் அம்ரி துன்யாக்கும், உங்கள் துன்யாவுடைய காரியம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். துன்யாவுடைய காரியம் நான் அதை சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். உங்கள் துன்யாவுடைய காரியம் நான் மார்க்கத்துல மறுமையில வெற்றி பெற்ற வழியை சொல்ல நான் வந்திருக்கிறேன். உங்க துன்யாவுடைய காரியம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னார்கள் என்று அடுத்த ஹதீஸ்ல வருகிறது. அதே மாதிரி வந்து முஸ்லீம்ல வரக்கூடிய 4356 ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை இன்னொரு டிஃபரெண்டா இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஃபைன்னி லனந்து லன்னன், நான் அப்படி ஒரு ஊகம் பண்ணினேன். எப்படி ஊகம் பண்ணின? இதை விட்டா கூட உற்பத்தி ஆயிரும் என்று நானா ஒரு ஊகத்தை விட்டேன். அப்ப ஃபலாத்து ஆகிது உனிபில் லன்னி, நான் ஊகத்தில் சொன்னதுக்காக வேண்டி என்னை போட்டு கொஸ்டின் பண்ணிடாதியப்பா, நான் என்ன செய்யவா சொன்ன உடனே இதை விட்டா தான் நல்லது மாதிரி தெரியுதுப்பான்ன, நீ பாட்டு செஞ்சு விட்டு நீங்க தானே சொன்னீங்கன்னு கேட்டுறாத. அது கேட்டதுனால இந்த கொஸ்டின் வருது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஃபலாத்து ஆகிது உனிபில் லன்னி, நான் ஊகமாக மனிதன் என்ற முறையில வகி இல்லாம நானா சொல்லியிருப்பேனே, அதை செஞ்சு விட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதிய, என்னை விமர்சிச்சு விடாதிய. உலாக்கின் இதா ஹத்தஸ்துக்கும் அனில்லாகி அனில்லாகி செய்யன்,
அல்லாஹ்வின் சார்பாக ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொன்னால் ஃபஹுது பிஹி அதை எடுத்துக்கிறங்க. ஏ ஃபைன்னில நக்ரு பல்லாஹி அஸ்வஜல், நான் அல்லாஹ் பேர்ல போய் சொல்ல மாட்டேன். அதனால உங்கள்ட்ட நான் மார்க்கம் எதையாவது சொன்னால், தீன் என்று எதையாவது சொன்னால் அதை எடுத்துக்கிறங்கப்பா. இந்த மாதிரி ஊகத்துல நானா சொன்னேன்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்கிறாதீங்க. ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிறங்க, ஏத்துக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது, என்ன குறை சொல்லிடக்கூடாது. இதுல என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ்வுடைய பேச்ச, ரசூலுல்லாஹ்வுடைய போதனைய, ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கைய இரண்டாக அவர்களை பிரித்து உங்கள்ட்ட வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? நான் மனிதன் என்ற முறையில் எனக்கு ஒரு கருத்து உண்டு, வஹி என்ற முறையில எனக்கு ஒரு செய்தி வரும். வஹி என்ற அடிப்படையில உங்களுக்கு சொன்னால் அதை நீங்கள் கண்டிப்பா எடுத்துக்கிறேன்னு, வஹி இல்லாத வகையில சொன்னால் அதை நீங்க எடுத்துக்கிற வேண்டிய தேவை கிடையாது என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த நிலை என்றால், அது அல்லாஹ்வுடைய ரசூல் தான் இதை சொல்றாங்க. சொன்னாலும் அதுக்கு இந்த நிலை என்று சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? சஹாபாக்களை பின்பற்றா என்னங்கிறீங்க? இப்ப எதுவே இப்ப ஆய்வுல நிக்குது, எதுவே இப்ப ஆய்வுல செஞ்சுட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய செயலையே ரெண்டா பிரிக்க வேண்டும். சிலதான் ஏற்றுக்கு, நான் இப்ப கேட்கிறேன் உங்களுக்கு, நீங்க வண்டியில போயிட்டு இருக்கிறீங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்து ஆயிடுச்சு, மண்டை கண்டெல்லாம் நசுங்கி கைகள்லாம் உடஞ்சி ரத்தம் ஓடுகிறது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுனே பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் ஒன்றை சேர்த்து அதுக்குரிய சிகிச்சையை பண்ணுவீங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போறல, அந்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வடியுது. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்க? பேரிச்ச மரத்தினுடைய பேரிச்ச ஓலையில் செய்யப்பட்ட பாய் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு வந்து அதை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து பூசினாங்க, ரத்தம் நின்றுச்சு. அப்ப நம்ம வந்து இனிமேல் பிரயாணம் பண்ணி போகும்போது ஆளுக்கு ஒரு பேரிச்சம் பாய் எடுத்துக்கிட்டு போய் அல்ல சாம்பல் அரைச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் பூசணும்னு எடுத்துக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயம் ஏற்படும் பொழுது, ரத்தம் சிந்தும் பொழுது பேரிச்ச மரத்து பாயை எடுத்து பூசினார்கள் வருது. அது என்ன வகையில செஞ்சாங்க? வகையில செய்யலது. ஏன் வகையில செய்யலங்கிறோம்? ரசூலுல்லாஹ் இதைத்தான் பண்ணாங்க, அபூஜலும் இதைத்தான் பண்ணிருப்பான். அந்த காலத்தில் அத்தனை பேர் இதைத்தான் பண்ணிருப்பாங்க. ரத்தம் ஓடினால் அந்த காலத்தில் என்ன சிகிச்சை முறை இருந்ததோ அதை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவாங்க, அபூஜஹில் பயன்படுத்துவான். இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் இருந்தா அப்பாவோட சேர்க்க சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் இருந்தா என்ன பண்ணிட்டாங்க? சாம்பல பூசுப்பா ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு அன்னைக்கு அந்த மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதுதான், அந்த வழியை கடைப்பிடிச்சாங்க. அப்ப நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய செயல் இந்த சாம்பல பூசினாங்களே, அதையே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன சுண்ணத்து, ரசூலுல்லாஹ் வந்து சாம்பல் தான் பூசிருக்கிறாங்க, நாங்க ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போக மாட்டோம் சொல்லுவீங்களா யாராச்சும்? உங்களுக்கே விளங்குது, நான் சொல்ல புதிய டாபிக் ஒன்றும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறது, அதை வந்து கவனிக்காமல் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊருக்கு போறாங்க, ஒட்டகத்தில் போவாங்க. நம்ம என்ன செய்யணும் இனிமேல்? நாம இங்கிருந்து காயல்புரத்தன் மெட்ராஸுக்கு போறதா இருந்தால் ஆளுக்கு ஒரு ஒட்டகத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்ல முடியுமா? ஒட்டகத்தில் போனது வகையிலே போனாங்க, எல்லாரும் ஒட்டகத்தில் போனாங்க. அந்த காலத்தில் இருந்ததாவது எல்லாரும் பயன்படுத்தமா பயன்படுத்திட்டாங்க, எல்லாரும் பயன்படுத்தின மாதிரி அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்களே. ஆனால் அது எதுல வராது? அது தீன்ல வராது. அதனால நம்ம என்ன செய்யலாம்? டூ வீலர்ல போகலாம், கார்ல போகலாம், பஸ்ல போகலாம், ரயில்ல முடிவு எடுக்கிறமா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்துல கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க, இன்னைக்கு காயல் பட்டினது கோதுமை ரொட்டி தான் வீட்டுல சாப்பிடணும் சுண்ணத்து சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் சோத்து பிறகு சாப்பிட்டது கிடையாது, சோறையை பார்த்தாங்களான்னு தெரியல, அங்க உற்பத்தி ஆகாது. அப்ப ரசூலுல்லாஹ் சோறையை திங்கல, அதனால நம்ம என்ன செய்ய அப்படி சொல்ல முடியுமா? சோறு தின்றது ரொட்டி தின்றதெல்லாம் வகையில இல்ல, அந்த நாட்டில் என்ன கிடைக்குமோ அதை எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, இதுதான் மேட்ரு. அப்ப அதைத்தான் ரசூலுல்லாஹ் இங்க விளக்குறாங்க. தீன் என்று நான் சொல்றேனே, அதைத்தான் நீங்க எடுத்துக்கிறனு. தீன் இல்லாம மனிதன் என்ற முறையில எனக்கு சில கருத்து இருக்கிறது, அதை நீங்க எடுத்துக்கிற அவசியம் கிடையாது. அப்படி பிரிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்படி சொல்றாங்க பாருங்க, ஒரு ஆள் வருகிறார், ஒரு ரெண்டு பேர் வழக்கு கேஸ் கொண்டு வர்றாங்க, இந்த சொத்து வந்து என்னுடையது என்னுடையதுன்னு வர்றாங்க. வந்தால் யாருடையது உண்மையில் யாருடையது, அவங்க ஒரு அப்பாய் மாதிரி இருக்கிறான், யாருடையது இல்லையோ அவங்க கொஞ்சம் ஒரு கிரிமினலாக இருக்கிறான். அந்த கிரிமினல் இந்த கிரிமினல் இல்லை, விளங்குதா? ஒரு மாதிரியான ஆளாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? எனக்கு சொந்தம் இல்லாத ஒன்று என்னுடையதான் ஆர்குமெண்ட் பண்ணுறான். யாருக்கு சொந்தம் உடையதாக இருக்கும் அவனுக்கு பேச தெரியல. இந்த வாட்ச் யாருக்கு சொந்தமோ அவன் பேச தெரியாதவனா இருக்கிறான், இந்த வாட்சி அவன் அபகரிச்சுக்கிட்டானோ அவன் நல்ல பேச தெரிஞ்சவனா இருக்கிறான். இந்த கேஸ் ரசூலுல்லாஹ்ட்ட வருது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? ரெண்டு பேரும் என்கிட்ட வழக்கு கொண்டு வர்றீங்க, ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், பேச தெரியாதவனா இருக்கிறான்,
உன்னொருத்தன் இல்ல பேச தெரிஞ்சவனா இருக்கிறான், அவன் ஆர்குமெண்ட் பண்ணி இது என்னுடையதான் என்னையவே நம்ப வச்சு போடுறான். ரசூல் சொல்றாங்க, நான் என்ன பண்ணுவேன் ஆர்குமெண்ட் தான் பார்க்க முடியும், அது உன்னுடையதுங்கிற உனக்கு ஆதாரம் என்னடா, அவன் ஆதாரம் கரெக்டா சொல்றானடா அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு தீர்ப்பளித்து விடுவேன். அப்படி நான் அளித்தால் அது வஹி என்று நினைத்து விடாதீர்கள், அது என்னவோ கரெக்டான தீர்ப்பு நினைச்சு விடாதீர்கள். அது என்னது, அப்படி என்னை ஏமாத்தி ஒருத்தன் தீர்ப்பு வாங்கிவிட்டால் அவன் மறுமையில நரக நெருப்பைத்தான் சாப்பிடுகிறான் அப்படின்னு எச்சரிச்சாங்களே தவிர நான் சொன்ன தீர்ப்பு எல்லாம் வஹிதான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் வஹியில சொன்ன தீர்ப்பு இல்லை. நீங்களும் நானும் எப்படி கேஸை விசாரித்து விட்டு யாருடைய ஆர்குமெண்ட் வளமா வலுவா இருக்கிறதோ அவருக்கு தீர்ப்பு அளிப்போமோ அந்த மாதிரி தீர்ப்பு அளிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதுல என்ன விளங்குது? திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெயினுல் ஆபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங் அப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மண்ணடி சென்னை 1, போன் 656-90810. விளங்குது, இந்த தீர்ப்பு மனிதர் என்ற முறையில் அளித்த தீர்ப்பா வகையில் அளித்த தீர்ப்பா? வகையில் அளித்த தீர்ப்பாக இருந்தால் உரியவனுக்கு தான் தீர்ப்பு அளிச்சிருக்க வேண்டும். வகையில வந்து தப்பான தீர்ப்பு அளிக்க முடியுமா? யாரு சொந்தமோ அவருக்கு சாதகமா தான தீர்ப்பு அளிக்கணும். ஆனால் ரசூல் என்ன சொல்றாங்க, சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்க சொந்தம் இல்லாதவனுக்கு நான் தீர்ப்பு அளிச்சிருவேன், அப்படி கூட நான் ஏமாந்துருவேங்கிறாங்க. அப்ப இது எங்க இருக்கு? இது புகாரில் நீங்கள் பார்க்கலாம், 2680, 6967, 7169. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற தீர்ப்பு கூட வழக்குகளில் அளிக்கிற தீர்ப்பு வகி இல்லை. மார்க்கத்துடைய விஷயத்துக்கு சொல்லக்கூடிய தீர்ப்பு வகி. இது யாருக்கு சொந்தம்ங்கிற கேஸ் வரும்பொழுது அளிப்பாங்களே தீர்ப்பு, அது நீங்களும் நானும் விசாரித்து அளிக்கிற தீர்ப்பு மாதிரி தான் உள்ள தீர்ப்பே தவிர, அங்கே இருந்து வகையில வந்து இது இவருக்கு சொந்தம் இது இவருக்கு சொந்தம் இல்ல அப்படி அளிக்கிற தீர்ப்பு இல்லைங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தீர்ப்புகள்ல கூட ரெண்டு மேட்டர் இருக்கா இல்லையா? அப்ப நம்ம என்ன விளங்கணும்? மார்க்கத்தினுடைய பேசிப்பு புரியுங்க நீங்க. மார்க்கம் என்பது அல்லாஹ் சொல்வதை கேட்குவதுதான், ரசூல் சொல்வதை கேட்குவது கூட அங்கிருந்து வாங்கி சொல்றார்கள் என்பதற்கு தான். இவங்க ரசூல் சஹாபின் மேற்கொண்ட அடிப்படை என்ன? அல்லாஹ் சொல்வதை கேட்கிறது தான் மார்க்கம். அப்ப ரசூல் சொல்றதை கேட்கிறோமே, வாங்கி தந்ததுனால கேட்கிறோம், அவங்களா சொன்னதுனால கேட்கல, அவங்களா கற்பனை பண்ணி சொன்னதுக்காக கேட்கல. அப்ப ரசூலுக்கு இந்த கண்டிஷன் என்றால் எப்படி இந்த டாபிக் சர்ச்சைக்கு வரும் கேட்கிறேன். சஹாபாக்கள் மேற்று எப்படி சர்ச்சைக்குள்ளே வரும் வகி வந்துச்சா? ஒரே க்வெஸ்சன் தான். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், ரசூல்லா ஒரு கோபத்துல ஒரு பொருளை ஹராம் ஆக்கிட்டாங்க. என்ன பொருளை? தேன். மனைவி மாரோட உள்ள ஒரு சண்டையில இனிமேல் தேனும் எனக்கு ஹராமு, தேனை நான் தொடவே மாட்டேன், தேன் சாப்பிடவே மாட்டேன்னு ஹராம் ஆக்கி போடுறாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து அதை ஹலால் ஆக்கியிருக்கிறான். ஒரு மனிதன் விரும்பினத சாப்பிடலாம், விரும்பாத விட்டுறலாம், அது வேற விஷயம். விரும்பின ஒரு விஷயத்தை, தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சாப்பிட மாட்டேன்னு சொன்னா ஹராமாக்குற குற்றமாயிரும். ஹராமாக்குறதுக்கு அர்த்தத்தை விளங்கிடணும். ஒரு ஆள் கிட்டி பால் கொண்டு கொடுக்குறோம், குடிக்க மாட்டேங்கிறாரு, அல்லாஹ் ஹலால் ஆக்கிருக்கலாம், நீ என்ன ஹராமாக்குறன்னு சொல்ல? ஹராமாவை ஆக்கல, பிடிக்கல, குடிக்கல. ஒரு ஆளுக்கு பிடிக்கும் நெசமாவே, அவர் தொட்ட மாட்டேனே ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி. தனக்கு பிடிக்கிற ஒரு பொருளை வேணும்னு இதெல்லாம் ஹராம், தொட்டு வேணா இனிமேல் தொட்டு பாப்பானா பாப்பமா இப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, இது ஹலால் ஆக்குனது ஹராம் ஆக்கின குற்றமாயிரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடம்பு பிடிக்காத மாதிரி தேனும் பிடிக்காம இருந்து அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னு வைங்க, அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா உண்மையில தேன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்கள். அப்படி விரும்பி சாப்பிடுற ஒரு பொருளை மனைவிமார்களோடு ஏற்பட்ட ஒரு சண்டையில இனிமேல் அல்லாஹ் மேல சத்தியமா தொட மாட்டேன்னு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், உடனே சூரத்து தஹ்ரீம், யா அய்யுஹன் நபியு, நபியே, முதல் வசனம் அப்படிதான் ஆரம்பிக்குது, லிமத்து ஹர்ரிமு, நீ ஏன் ஹராம் ஆக்குகிறாய், மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்குன, நீ என்ன ஹராம் ஆக்குறது, நான் ஹலால் ஆக்குறவன்,
நீ எடுத்து சொல்ற வேலை தான் நீ பண்ணனே, நான் ஹலால் ஆக்கணும், நீ எப்படி ஹராமாக்குவ? அது உன் தபுத்தகை மறுலாத்த அசுவாதிக்க உன் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, உன் முன்னாடியோட சண்டை வருதுங்கிறதுக்காக வேண்டி நீங்க ஹராமாக்கிறீங்களோ என்கிற மாதிரி எல்லாம் கேட்கறான். அப்ப இதுல என்ன வழங்குறது? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராமாக்குற அதிகாரம் தனித்து கொடுக்கப்படும் வழங்குதா? ஹராம ஆக்குறது என்பது அவன் ஆக்கிவிட்டு சொல்லுன்னு சொல்லுவான். அத ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் லிஸ்ட் போட்டுக்கிட்டு எனக்கு இது பிடிக்கும் இதெல்லாம் ஹலாலு, எனக்கு இது பிடிக்காது, அப்படியா? அப்படி இல்லைங்கிறதுக்கு இந்த ரெண்டு ஆதாரம், உடும்பும் தேனும் ஆதாரம். என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்குது என்ற அடிப்படையிலையோ பிடிக்கவில்லை என்ற அடிப்படையிலையோ எதுவும் ஹராமாக்கப்படவில்லை. பிடிக்காத ஒன்றும் ஹலாலா இருக்கிறது, பிடிச்ச ஒன்றை ஹராம் என்று சொல்லும் பொழுது கண்டிக்கப்படுகிறது. அப்ப என்ன வழங்குது? ஹலால் ஹராமா ரசூல்மார்களுடைய வேலை என்ன? இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன். ரசூல்மார்கள் வேலை தெளிவாக எடுத்து சொல்வதுதான், எடுத்துதான் சொல்லுவாங்க, உண்டு பண்ணி சொல்ல மாட்டாங்க, கற்பனை பண்ணி சொல்ல மாட்டாங்க, கையில மடியில போட்டு சொல்ல மாட்டாங்க. இதான் ரசூல்மார்கள் வேலைன்னு சொல்லும் பொழுது அது எப்படி இப்ப சஹாபாக்கள் நீங்க கிரவுண்ட் கொண்டு வர்றீங்கன்னு கேக்குறேன். ரசூலுல்லாஹ்வுடைய மேட்டர் இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி இந்த மாதிரி வாசம் உங்களுக்கு வருது? அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், எல்லாம் வஹியில தான் வருது. தூதர்னு வந்த உடனே நம்ம தான் தூதர் ஆயிட்டோம்ல, நமக்கு சுய அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு நாலு விஷயத்தை சொந்தமா விட்டு அடிச்சாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அல்லாஹ்ட இருந்து வஹி வருதுங்க, வந்ததையெல்லாம் வஹியாக நான் குர்ஆன் அடிப்படையில் சொல்றேன், வந்ததெல்லாம் வஹி 99% சொல்லிவிட்டு சரி 1% நம்ம ரெண்டு விடுவோமே, நம்ம ஒரு நாள் எடுத்து சேர்த்துக்கிறோமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வஹி செய்ய மாட்டாங்க, செஞ்சாங்கன்னு வைங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிற அல்லாவே சொல்றான். இந்த முகம்மது கையில மடியில போட்டு சொல்வாரையானால் பாலல் அகாவியில் சில சொற்களை எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிவிட்டு ஒன்னு ரெண்டு விஷயத்தை அவராக புனைந்து சொல்வாரையானால், தக்கவல் புனைந்து சொல்வது, அவராக புனைந்து சொல்வாரையானால் அவரை வழக்கரத்தால் பிடிப்போம், அவருடைய ஜீவன நரம்பை நாடி நரம்பை உயிர் நரம்பை தரிப்போம். நான் சொன்ன செய்தியை மட்டும் சொல்லணுமே தவிர நம்ம இறை தூதர் ஆகிவிட்டோம், அதனால நம்ம இஷ்டத்துக்கு நாளை சேர்த்துக்கலாம், அப்படி ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு எச்சரிக்கை, இந்த மாதிரி சஹாபி மேட்டர்லாம் வருங்கிறதுக்குள்ள எச்சரிக்கை தான் இது. ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு வார்த்தையை நீ இணை கற்பித்தால் நல்லா கேட்கிறான், இணைய கற்பிப்பாங்க ரசூலுல்லாஹ் இணை கற்பிப்பாங்களா? நீ இணை கற்பித்தால் உனக்கு நிரந்தர நரகங்கிறான்ல, உன்னுடைய அமல்லாம் அழிஞ்சிருங்கிறான் ரசூலுல்லாஹ் இணை கற்பிப்பாங்களா? அது அர்த்தம் இல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த போர்டு போட்டாண்டா அல்ல, நம்ம இதெல்லாம் என்ன என்று புரிய வைப்பதற்காக அல்லாஹ் கேட்கிறான், முகமதே நீங்க என்னுடைய தூதர் தான், அதுக்காக வேண்டி ஒன்னு ரெண்டு விஷயத்தை விட்டீங்கன்னு வைங்க, நாடி நரம்ப தரிச்சிருவேன், வழக்கரத்தால பிடிச்சிருவேன், இப்படி எச்சரிக்கிறான குர்ஆன்ல அல்லாஹ். இது உங்களுக்கு என்ன காட்டுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வஹி இல்லாத ஒன்றை சொல்ற உரிமை இல்லை. வஹி வரக்கூடிய ஒரு மனிதருக்கே வஹி இல்லாததை மார்க்கம் என்று சொல்ற உரிமை இல்லை என்றால் வஹி வராத ஒருவருக்கு எப்படி இருக்கும்? க்வெஸ்சன் அதுதான். வஹி வரக்கூடிய ஒருவருக்கு வஹி இல்லாத ரெண்டை சேர்த்து சொல்றார் பாருங்க, அதுக்கு இந்த குறவலை பிடிப்பேன்னு கடுமையான வார்த்தைய, நாடி நரம்ப தரிப்பேங்கிற கடுமையான வார்த்தைய வழக்கரத்தால் பிடிக்கிறது வந்து கடுமையை காட்டுறது. இடது கையில பிடிச்சா கொஞ்சம் நீங்க பறிச்சுட்டு போயிருவீங்க, நான் வலது கையில பிடிச்சா கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. அப்ப வழக்கரத்தால் பிடிப்பேங்கிறது என்ன அர்த்தம்? கடுமைங்கிற அர்த்தம். இதுக்கே இப்படி கடுமையா பிடிப்பேன் நல்லா சொல்றானே, நீங்க என்ன பண்றீங்க? சஹாபாக்கள் சொன்னதெல்லாம் மார்க்கம், எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எப்படிப்பட்டவர்கள் தெரியுமாங்கிற வேற, அவர்கள் சொல்வதை நம்ம மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்ளணுமா என்பது வேற. இந்த டிஃபரண்ட் ஏன் உங்களுக்கு வழங்கவில்லை? இதை சொன்னா சஹாபாக்களை திட்டமா? இதை சொன்னா சஹாபாக்களை ஏசணும்னு அர்த்தமா? அப்ப இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில சில விஷயங்கள் அவங்களுக்கு நெருடலா இருக்கிறது. யாருக்கு? காஃபிர்களுக்கு. முகமதே நீ சொல்லலாம் கரெக்டா இருக்கிறது, கொஞ்சம் ஒன்னு ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறது, அதை மட்டும் கொஞ்சம் மாத்திதாமன்னு கேக்குறாங்க காஃபிர்கள் வந்து கேக்குறாங்க. எல்லாத்தையும் மாத்த வேணாம், எல்லாம் நல்லா அற்புதமா தான் இருக்கிறது. இப்ப கூட கேக்குறாங்கல்ல,
நம்ம மீட்டிங்ல சில அரசியல்வாதிகள் வந்து நம்மளுக்கு ஏத்திடுவாங்க. ஏத்த கூடாது மார்க்கம் சொல்ற ஏத்தனை நாசமாயிட்டு போறாங்க. அவன் என்ன பண்ணுவான், உங்க மார்க்கம் அற்புதமான மார்க்கம், இந்த தலாக்கு இந்த பர்தாவை மட்டும் திருத்திட்டீங்கன்னு வைங்க, அது மாதிரி ஒரு மார்க்கம் இல்லாம அவனுக்கு நல்லதுங்கிற பேர்ல அவனுக்கு விளங்கல. அவனுக்கு விளங்காம என்ன செய்யறா, இந்த பர்தாண்டா என்ன தலாக்குண்டா என்னன்னு விளங்காம அவன் நல்லது செய்யறோங்கிற பேர்ல என்ன செய்யறான், இந்த மாதிரி சொல்றான் பாருங்களேன். இதே மாதிரி அவனு நல்ல எண்ணத்துல வந்து சொல்றான், முகமதே அற்புதமா எல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்குன்னு சொல்றதெல்லாம், ஆனா ஒன்னு ரெண்டு விஷயங்கள் ஒரு மாதிரியா இருக்கிறது, அதை மட்டும் கொஞ்சம் மாத்தி தாவே, நாங்களும் ஏத்துக்கிறது கொஞ்சம் வசதியா இருக்கும்ல, எங்களுக்கு பிடிக்கல இந்த ரெண்டு மூணு விஷயம் பிடிக்கலேன்னு. அப்ப இது அல்லாஹ் கொடுத்தானா கேக்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உயிதா துத்துலா அழகும் ஆயாத்துனா பையினாத், நமது தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் பொழுது காலல்லதீன லா யர்ஜுனல் லிகானா, நமது சந்திப்பை நம்பாத மக்கள் சொல்லுகிறார்கள், ஏத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா, வேற ஒரு குர்ஆனை கொண்டு வாப்பா, இதை தவிர வேற ஒன்னை கொண்டு வா, உன்னை ஏத்துக்கிடுவோம், அவ பத்திலு அல்ல கொஞ்சம் மாத்தி சேஞ்ச் பண்ணி கொடு, இந்த குர்ஆனை வச்சுக்கிறோம், ஒன்னு புதுசா வேற கொண்டு வா, புதுசா கொண்டு வர உனக்கு சங்கடமா இருந்தா கொஞ்சம் அப்படி சேஞ்ச் பண்ணி கொடு, நாங்க விரும்புற மாதிரி கொடுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், மா யகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காயி நஃப்ஸி, என் புறத்திலிருந்து அதை எந்த ஒரு மாற்றம் செய்கிற உரிமை எனக்கு இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற அந்தஸ்தை பெற்றாலும் மாத்தவோ கூட்டவோ குறைக்கவோ திருத்தவோ அல்லாஹ் சொல்லாத உன்னை அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லவோ ரைட் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்ப பாயிண்ட்க்கு வாங்க, இப்ப சஹாபாக்களை பின்பற்ற மேட்டர் என்ன, வஹி வந்துச்சா இல்லையாதான் மேட்டர். இப்ப வஹி வந்தவருக்கு என்ன நிலைமை, வஹியை பெற்று தந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்ன, வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும். வஹி இல்லாமல் நீங்கள் அவர்கள் உயிருக்குயிரா நேசிச்சாலும் சரி, வஹி இல்லாத மேட்டர்ல பின்பற்ற வேண்டியதில்லை என்றால், பின்பற்றுவது உண்மையில் அல்லாஹ்வுடைய செய்தியைத்தான். எதை இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி நீங்கள் பின்பற்றவே இல்லை, கையை தூக்கி நெஞ்சில கட்டினார்கள் என்றால் அது கற்பனை செஞ்சு கண்டுபிடிச்சது இல்ல, அது ஒரு வகையான வஹி. குர்ஆன் எப்படி ஒரு வகையான வகையா இருக்கிறதோ அது ஒரு வகையா அங்கிருந்து வரும், உள்ளத்துல எல்லாம் போடுவான், ஒன்னு அப்படி தூக்குவார்கள், இது வந்து வகையில செஞ்சது, இது நீங்க பின்பற்றி ஆகணும், இது வகையில செஞ்சாங்க, ஒட்டகத்துல ஏறினாங்கன்னு வகி இல்ல, அது நீ பின்பற்ற வேண்டியது இல்லை, இப்படி டிஃபரன் பண்றவா இல்லையா. அப்ப வகையை பின்பற்றக்கூடிய நேரத்தில் நாம பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லித்தரக்கூடியவராக ரசூல் இருக்கிற காரணத்தினால் அந்த செய்திகளை பின்பற்றுகிறோம். எது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி என்று சொன்னார்களோ அதை பின்பற்றுகிறோம். சின்ன உதாரணம், இப்ப கூட ஒரு சம்பவம் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணு சஹாபாக்களை ஒதுக்கி வச்சாங்கன்னு சொன்னார்ல, சமூக பகிஷ்காரம், காப் இப்னு மாலிக் அந்த மாதிரி போருக்கு போகாம இருந்தவர்களை ஒதுக்கி வச்சாங்கன்னு இருக்கிறது. இந்த ஒதுக்கி வச்சது வகையிலே செஞ்சாங்க, வகையில செய்யல, வகையெல்லாம் இல்லாம கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் மூணு பேரும் யார் பேசக்கூடாது வரக்கூடாதுன்னு சமூக பகிஷ்காரம் பண்ணிவிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல, அல்லாஹ் என்ன பண்றான், மன்னிச்சிட்டேன் போருக்கு போகாமல் பின்தங்கி கொண்டார்களே அந்த மூணு பேரையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அவங்க போருக்கு போகாத குற்றத்தை எல்லாம் மன்னிக்கிறான், இவங்க சமூக பரிஷ்காரம் செஞ்சாங்களே அந்த குற்றத்தை எல்லாம் மன்னிக்கிறான். என்ன விளங்குது, அதிகாரம் அவனுக்கு தான், இதான் தௌஹீத், இதுக்கு பேர் தான் தௌஹீத். நபிகள் நாயகத்தை பின்பற்றுவது கூட அல்லாஹ்வுடைய செய்தி என்பதற்கு பின்பற்றுகிறோம். அதே மாதிரி போருக்கு போகுமா வேணாமான்னு பர்மிஷன் கேட்பாங்க சில ஆளுங்க, வஹி எதிர்பார்க்காம ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிடுவாங்க, சரிப்பா நீ வீட்டில் உட்காந்துக்கன்றுவாங்க, உடனே வஹி வரும், அஃல்லாஹு அன்க லிம அதின்தலகும், ஏன் பர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி அவனை அனுமதி கொடுத்தாய், ஆனால் உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறான். ரத்தம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, அந்த நேரத்தில் வேதனை தாழ முடியாமல் என்ன பண்ணுறாங்க, இவங்க எப்படி ஜெயிப்பாங்க பார்ப்போன்றாங்க. எதிரிகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஹது போர்ல நைய புடைத்து அவர்களை ரத்தம் சிந்த வைத்து மூர்ச்சை அடைய செய்து மரணத்தினுடைய விளிம்புக்கு கொண்டு போய் விட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கோபத்தில் என்ன பண்றாங்க, இவங்க எப்படி உருப்படுவாங்க, ஒரு நபியுடைய முகத்துல ரத்த சாயம் பூசிட்டாங்களே இவங்க எப்படி உருப்படுவாங்கன்னு கேக்குறாங்க. இந்த கோபத்துல சொன்னதை கூட அவனுக்கு பிடிக்கும், இது சொல்ல நீ யாருங்கிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே
அதிகாரத்துல உங்களுக்கு கம்பு பங்கு கிடையாது. சொன்னதை சொல்லிட்டு இருக்கணும். நீங்களா யார் ஜெயிப்பா யார் தோப்பா நீங்க முடிவு பண்ணுவீங்களா? அது நான் பண்ணனு. இப்படி ஏராளமான வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு அடிப்படையை மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வகியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அந்த வகியை அல்லாஹ் தந்த காரணத்தினால் குர்ஆனை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் வாங்கி தந்த காரணத்தினால் அவங்க வந்த செய்திகள்ல வகியை தேர்ந்தெடுத்து பின்பற்ற வேண்டும். இதான மேட்ரு. இத விளையிட்டா குழப்பம் வராது. அடுத்து நீங்க பார்க்கணும். இப்ப சஹாபாக்களை பின்பற்ற மேட்ரு எடுத்துக்கிடுவோம். சஹாபாக்கள் வாழ்க்கை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மனிதர்கள் என்ற முறையில அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கிறது. என்ன தெரியாம இருக்கிறது? சில உதாரணங்களை மடமட்ட சொல்லிட்டு போயிடுறேன் புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி. இப்ப நம்ம ருக்கு செய்யறோம். ருக்கு செய்யும்போது எப்படிங்க செய்வீங்க? எல்லாரும் கைய எங்க வைப்பீங்க? ருக்குல முட்டுக்கால வைப்பீங்க. இது உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறது. உலகத்தில் உள்ள 150 கோடி முஸ்லீமுக்கு இது இப்ப தெரியும். இன்றைக்கு தேதியில உலகத்தில் உள்ள 150 கோடி எவனு வேற மாதிரி ருக்கு செய்யல. 150 கோடி முஸ்லீமுக்கு எது தெரியும்? ருக்கு செய்யறது. கையை எங்க வைக்கணும்? ருக்குடைய முழு தோற்றம் கரெக்டா செய்ய மாட்டான். கையை எங்க வைக்கணும்னு கேட்டா என்ன செய்வான்? கையை கொண்டு முட்டுக்கால வைக்கணும்னு சொல்லுவான். ஆனால் இப்படி ஒருத்தர் ருக்கு செய்யறாரு. இப்னு மசூத் இருக்காரு பாருங்க, அவரு பெரிய சஹாபி. அவர் என்ன பண்றாரு? என்ன ருக்கு இப்படி செய்யற? இப்படி செய்ய திருத்தி கொடுக்குறாரு. எப்படி செய்ய சொல்றாரு? ரெண்டு கையையும் கொண்டு தொடைக்குள்ள வச்சுக்கிட்டு நீ இப்படிதான் ருக்கு செய்யணுங்கிறாரு. இதை யார் சொல்றா? ஒரு சஹாபி. நேத்து இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி. அவரு மக்காவுல இருக்கும்போது ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்வதற்கு தண்ணீரையும் பல் துளக்குற குச்சியும் எடுத்து வைப்பார. அந்த பணிவிடையாளர் ரசூலுல்லாஹோட ரொம்ப நெருக்கம் கொண்டவர். அவருக்கு எது தெரியல? ருக்கு எப்படி செய்யறது? அவ்வளவு சஹாபாக்களும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். அவர் ருக்கு செய்யும்போது கவட்டுக்குள்ள கொண்டு கையை வைங்கிறார். ஒழுங்கா செஞ்சால திருத்துறாரு இவர். அவர் நல்லதான் செய்யறாரு. என்ன ருக்கு செய்யற? உங்க கவட்டுக்குள்ள கையை வை. இப்ப நான் கேட்கிறேன், இது சஹாபாக்களை இதை திட்டுறாங்க, இதை சொன்னதை திட்டுறாங்க. அப்ப புகார்கிட்ட போய் கேளு. புகாரி இமாம் இருக்கார்ல, அவர் தான் எழுதி வச்சுக்கிறார் சஹாபியை திட்டிவிட்டார் அவர். நானே சொல்றேன், இத நான் எடுத்து சொல்றேன். இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை நான் கற்பனை பண்ணி சொன்னால் நான் திட்டேன்னு சொல்லுங்க. நான் கற்பனை பண்ணி சொல்றேனா நீங்க நாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கிற கிதாப்ல இருந்து எடுத்து காட்டுறேனா? இது முஸ்லீம்ல 831வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இவர் இந்த கையை இப்படிதான் வைக்கணும்னு சொன்னாரு. எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்? எவ்வளவு நெருக்கமான சஹாபாக்களா இருந்தாலும் மனிதன் என்ற முறையில ஒன்னு ரெண்டு விஷயத்தை கவனிக்காமல் விட்டு விடுவார்கள். ஒரு மேஜர் இதாவது மைனர்னு எடுத்துக்கிறாங்க. இதே சஹாபி மேஜரான ஒரு விஷயத்திலே கருத்து வேறுபாடு கொள்றார். சஹாபாக்களை பின்பற்றதா இருந்தா நீங்க இப்னு மசூதை பின்பற்ற ஒருத்தர் நினைக்கிறார். ஒரு அவர்த்த நினைக்கிறாரு, நாங்கள் சஹாபாக்களை பின்பற்ற சொல்றீங்க, நாங்க இப்னு மசூதை பின்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவட்டுக்குள்ள கையை வச்சா ஒத்துக்குறீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்க. அதாவது பரவாயில்லை. இவர் என்ன பண்றாரு கேட்டா, குர்ஆன்ல 112 சூராங்கிறாரு. குல் அவுது பிரபில் ஃபலக்ங்கிறதும் குல் அவுது பிரபின் நாஸ்ங்கிறதும் குர்ஆனே இல்லைங்கிறார். யார் சொல்றா? இப்னு மசூதுங்கிற அவர். நான் குறைச்சு சொல்லல. அந்த வகி அவர் எழுத மறந்திருப்பாரு. புரிந்து கொள்வதில் தப்பு வந்திருக்கு. அவர் வேணும்னு குர்ஆனை மறுக்கிறக்கா நம்ம சொல்லல. நம்ம கன்ஃபார்மான ரெக்கார்டு வந்துருச்சு. இப்போ ஒருத்தன் சொன்னா காபிர்னு சொல்லிவிடுவோம். இப்ப குர்ஆன் இதுதான் என்று நமக்கு தொகுத்து தந்த பிறகு இந்த சூரா குர்ஆன்ல இல்லன்னு சொன்னான் வைங்க, அவன் முஸ்லீமே இல்லன்னு இப்ப சொல்லிவிடுவோம். அப்ப சொல்ல இயலாது. ஏன்? அப்ப அவரும் எழுதக்கூடியவரா இருந்தாரு. அவர் எழுதுனத பாக்குறாரு. அவர் என்னைக்கே ஆப்சன் ஆயிருப்பார், வந்திருக்க மாட்டார் போல இருக்கு. அந்த ரெண்டு சூரா எழுதி வச்சுக்கல. அவர் என்ன பண்றாரு? இது ரெண்டு குர்ஆன் இல்லங்கிறார். இப்ப என்ன செய்யறது? சஹாபியை பின்பற்றி குர்ஆன் இல்லைன்னு சொல்லுவோம். இப்ப இப்னு மசூத் சொன்னால் அதுக்கு நியாயம் இருக்கிறது. அவர் புரிந்து கொள்ள தூக்கப்படவில்லை. அது ஒழுங்கு வட்டுக்கும் ஆக்கப்படவில்லை. மக்களுக்கு இதான் குர்ஆன் என்று ஒரு அரசு ஆணையின் மூலமாக கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் அதை சொன்னால் அவர் வேணும்னு செய்யல. அவருடைய புரிந்து கொள்ள ஏதோ ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கிறது, இதெல்லாம் மன்னிப்பான் அப்படி சொல்லணுமே தவிர, இப்னு மசூத் அவர்கள் சொன்னது போல நானும் சொல்கிறேன் சஹாபாக்களை பின்பற்றலாம். அதனால இனிமேல் என்ன செய்யுங்க? குர்ஆனை 112 சூரா தான், கடைசி 2 சூரா குர்ஆன் இல்லைன்னு ஒத்துக்குறீங்களா? அடிப்பீங்கல்ல? அப்ப இப்னு மசூதை பின்பற்றா என்ன அடிக்கிறீங்க? அப்புறம் இப்னு மசூதை பின்பற்ற சொல்றீங்க. இப்னு மசூதை பின்பற்றி ஒருத்தன் இந்த கருத்தை சொன்னா அவனை ஒதுக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? சஹாபாக்களை யாரை வேணாலும் எப்படி பின்பற்றது? இப்ப இது எங்க இருக்குது? முஸ்னத் அஹ்மதுங்கிற நூல்ல அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. எது இந்த சூரா சேர்ந்தது இல்ல அப்படின்ட்டு. அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, முத்தாண்டு ஒரு நிக்காக. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்?
சஹாபாக்கள் எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த வாய்ப்புக்கு இல்ல. புகாரி முஸ்லிம்ல அப்ப கிடையாது, தூக்கப்படல. வாய் வழியா ஹதீஸ்களை சொன்னாங்க. இந்த இவருக்கு நாலு தெரியும், அவருக்கு நாலு தெரியும், இவருக்கு பத்து தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் கிடைச்சதை கொண்டவங்க சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு, அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்? ஒரு வெளியூருக்கு போவாங்க, ஒரு மாசம் தங்குவாங்க. அந்த ஒரு மாசத்துக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஏதாவது பொண்ணு இருந்தா கொடுங்க, ஒரு மாசத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாங்க. ஒரு மாசத்துக்குன்னு பேசி கல்யாணம் பண்ணுவாங்க, ரெண்டு மாசத்துக்குன்னு பேசி கல்யாணம் பண்றது. அது இன்னைக்கு ஈரான்ல சியாக்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கத்தில் இருக்கிறது. ஈரானுக்கு போனீங்கன்னா மூணு மாசம் கல்யாணம் பண்றது வந்துடலாம். அது ஒரு பெரிய தொகையை கொடுத்து விட்டு பேரு கல்யாணம், அது கொஞ்சம் நீண்ட நாள் பேசுறாங்க, அவ்வளவுதான். அது பேருக்கு தான் கல்யாணம்னு சொன்னமே தவிர, வாழ்வதற்கு தானே கல்யாணம் பண்ணனு. மூணு மாசம் கல்யாணம், நாலு மாசம் கல்யாணம், ஒரு அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. இஸ்லாம் வந்து அதை தடுக்காம இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. பிறகு ரசூலுல்லா என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னுலாம் தடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த ஹைபர் போற நேரத்தில் அவங்க தடை செஞ்சு விட்டாங்க, இனிமேல் கூடாதுன்னு. இப்னு அப்பாஸ் எவ்வளவு பெரிய சஹாபி. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெயினுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி, மூர்தரு மன்னடி, சென்னை 1. போன் 6569081 பேருக்கு தான் கல்யாணம்னு சொன்னமே தவிர, வாழ்வதற்கு தான் கல்யாணம் பண்ணனு. மூணு மாசம் கல்யாணம், நாலு மாசம் கல்யாணம், ஒரு அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. இஸ்லாம் வந்து அதை தடுக்காம இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. பிறகு ரசூலுல்லா என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னுலாம் தடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த ஹைபர் போற நேரத்துல அவங்க தடை செஞ்சு விட்டாங்க, இனிமேல் கூடாதுன்னு. இப்னு அப்பாஸ் எவ்வளவு பெரிய சஹாபி, தஃப்ஸீர் விரிவுரையாளர்கள் சிறந்த சஹாபி தானே, அவர் பின்பற்றது அவர் பின்பற்ற தகுதியானால் தானே. அவர் சொல்றாரு அதெல்லாம் செய்யலாம், அப்ப செஞ்சுட்டு போங்க பாங்கிறார். எதா இந்த முத்தாத ஒரு ஊருக்கு போறோம்னா என்ன செய்யணும், ஒரு மூணு மாசத்துக்கு பொண்ணு தெரியல, ஒரு ரெண்டு மாசத்துக்கு பொண்ணு தெரியலான்னு கேட்கணும், கேட்டு கல்யாணம் பண்றேன் பேரு கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு மாசத்துல விட்டு ஓடி போயிடணும். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி யார் சொல்றா? ரசூலுல்லா தடை செஞ்சுட்டாங்க. தடை செஞ்சது அவருக்கு கிடைக்கல, அவர் மார்க்கத்தை கெடுக்கிறதுக்கு சொல்லல, அவர் உள்நோக்கத்துல சொல்லல. ரசூலுல்லா ஹைபர்ல தடை செய்யறாங்க, தடை செஞ்ச மைக்கு எல்லாம் கிடையாது, எவ்வளவு தூரத்துக்கு எட்டும் தெரியாது, கூட்டத்தில் சொல்லியிருப்பாங்க, முன்னாடி உள்ளவங்களும் கேட்டிருக்கு, பின்னாடி உள்ள கேட்டிருக்காது. தடை செஞ்ச செய்தவர் கிடைக்கல, அவர் என்ன பண்றாரு? இருந்துச்சுல, நாங்க நிறைய சகாபாக்கள் செஞ்சோம்ல ரசூலுல்லா காலத்துல அப்படிங்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க, வேற சகாபாக்கள் செஞ்சதெல்லாம் வாஸ்தவம் தான், ஹைபர் போர்ல ரசூலை தடுத்துட்டாங்க. இப்ப நம்ம இப்னு அப்பாஸ் அப்படி சொன்னாருன்னு சொல்லி புகாரியில 5116 அதிசயில் இருக்கிறது. சகாபாக்களை பின்பற்ற போய் மேட்டர் என்னாச்சு? இப்ப எதுக்கெல்லாம் சொல்றோம்? சகாபாக்களை விட நம்ம கூடுதலாக தெரியக்கூடிய இடத்துல இருக்கிறோம், இது புரிஞ்சுக்கிறேன்னு. சகாபாக்களை சகாபாக்களை பின்பற்றுங்கிற சொல்லி நம்ம என்ன தவறான வழிக்கு போயிடக்கூடாது, வகையை தான் பின்பற்றணும். அதே மாதிரி வந்து குளிப்பு கடமை, எதுக்கெல்லாம் குளிப்பு கடமையாகவும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு கணவன் மனைவி சேர்றாங்க, விந்து வெளிப்பட்டாலும் குளிக்கணும், விந்து வெளிப்பட்டா வெளிப்படாட்டாலும் குளிக்கணும்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். 150 கோடி முஸ்லீம்களுக்கு கருத்து வேறுபாடு இல்ல. இப்ப குளிக்கணுமா குளிக்க கூடாதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே சாஃபி குளிக்கணும் பாரு, ஹனபி குளிக்கணும் பாரு, மாலிக்கு குளிக்கணும் பாரு, ஹம்பலி குளிக்கணும் பாரு, அகல ஹதீஸ் குளிக்கணும் பாரு, சஹாபாக்களை பின்பற்றணும், அவங்களும் குளிக்கணும், அங்க சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுங்கிறம நம்மளும் குளிக்கணுமோ? 150 கோடி மக்கள் என்ன பத்தவங்க கொடுப்போம், குளிக்கத்தான் வேணும்போம். உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அதெல்லாம் குளிக்க தேவையில்லைன்றாங்க. நம்ம எல்லாரும் சொல்றோம் குளிக்கணும், யார் குளிக்க வேணாங்கிறா? உஸ்மான் ரலி அல்லாஹு விந்து வரட்டு ஏன் பண்ணி போட்டு குளிக்கிற, விந்து வந்தா தான் குளிக்கணும் அப்படின்னு யார் சொல்றா? உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள் என்று புகாரியில 179வது ஹதீஸ், 292வது ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். அப்ப இப்ப இவ்வளவு பேருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததா இல்லையா? இந்த தொகுப்பு இந்த வசதி இல்லாத ஒரு காரணம், குறைச்சிருவு சொல்லல, இந்த தொகுப்பு இந்த வசதி இந்த இப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால் இப்படி எல்லாம் கூட சிலர் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஏன் உங்களுக்கு தேவையில்லாத இந்த வேலைக்கு நீங்க போறீங்க? பாதுகாப்பான வழி வகையில போயிட வேண்டியதானே, வகையை பின்பற்றினா ஒரு குழப்பம் வராத அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி வந்து இஹ்ராம் கட்டினவர் கல்யாணம் பண்ணலாமா? ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிட்டாரு, இஹ்ராம் கட்டினா கணவன் மனைவி சேரக்கூடாது மட்டும் கிடையாது, இஹ்ராம் இல்ல கல்யாண பேச்சு கூட பேசக்கூடாது, கல்யாண அக்ரிமெண்ட் பண்ணக்கூடாது. அதை என்ன செய்யறாரு இப்னு அப்பாஸ் வந்து அதை மறுக்கிறாரு. மைமூனாவ ரசூலுல்லா வந்து இஹ்ராம் கட்டி தான் கல்யாணம் பண்ணாங்கிறாரு. ஆனா மைமூனா மறுத்துறாங்க, என்ன கல்யாணம் பண்ணல, இஹ்ராம் இல்லாத நேரத்துல கல்யாணம் பண்ணாங்க, சம்பந்தப்பட்ட அவங்க மறுத்துறாங்க.
Ibnu Abbas ini mana re? Rasulullah bandi Maimunah kalayana mana nanti? Ikram katir kum bodoh dah. Apa ni orangnya samanda pada amma bandar umul mumin marter orangnya. Ini bandi ibu Bukhari ilah ayat itu etno tinu putih arah dari sehari kerde. Apa Ibnu Abbas solitar re? Rasulullah bandi Maimunah bandi ikram katir na kalayana mana itu orangnya? Apa nama le ikram katir ni sila? Angge bayur kalayana mana orang jalan mudi ma? Nih yara solving ilah. Sahabat kalau pin button orang kurutmu ada yadar kerde yara itu fatah kurupin ilah. Apa ini anak orang sih tidak berkurang? Adik mari orang alat ini kurma balik lagi itu bergerak. Ia berdua kulit kami le sahur panjang. Fajar waktu anda orang kulit kira. Ia normu selamat orang search. Abu kira selalu dengan ada seperti kulit cerita sahur begini. Subuh kemudian kulit cerita dengan. Apa Aisyah naik itu mana sih orangnya? Ada mar kerangnya. Apa ini pun apa? Yang kita tidak tahu. Abu kira tahu kita tidak tahu. Aisyah naik itu terjadi kerana. Ia seperti semua sahabat kalau ini dengan orang bukhari le. Air itu lahir tiru tara di sela pakron. Luka itu lagi nuna kita terima kali putri kila. Ila kita teri itu lah. Apa dia orang hilang orang orang di sela pakar. Luka itu lagi irkut orang orang. Orang itu lalu nutam baru kodi makhluk maling kecil orang. Luka itu lagi nuna unde. Ada urusan dengan itu lagi unde. Luka itu urut lagi kerja unde. Aisyah naik mar kerang. Ibu rumah mar mar kerang. Ini bukhari lah air itu nuti tiru tertentu. Air itu nuti elu beti elu. Air itu nuti elu beten jawab di sela irkut. Inin jual pona. Ibu berci kerang. Tayamum mereka le tayamum kali putri kila tayamum tanning kali kila bolu seru tanning kali kila tayamun jadi kila. Ide mari kulit kira tu kepala orang tayamun jela. Kulit pukaran maya di sini tanning kali kila kulit cutu tan tolong nafsi kali ada kulit kira tu kepala la tayamum saya na gaya adik ke bandi ada uji udah bandi ada muka tu tanah bandi ada rende gaya ini tanah bandi ada bolu na. Ide senjati kila kulit cerita tu bolu uku ada tayamum dan kulit pukar ada tayamum dan. Ini senjut ini, lalu kulit ini nak tanya, ini siapa sih lah? Tanni kerek kaya apa sih lah? Kerek itu tanni, anda khatung kulit ini lalu payah beri tinal perancangan ayam, apuning ini nelayan orang terukar, abang mana senjut itu payah sih lah? Kaya juga anak beri, semua orang ini sih itu tulu lah, ini orang metre, ini benda ibu rumah suatu marikar, adalah kulit pun lah kulit kelang orang jaya kuda dengan, ibu rumah suatu kaya kerangnya, yang Rasulullah sangat ganam ini kurter kerangnya. Tolong ikhik, walaupun tayam menjadi ramadri, kulit pukul tayam menjadi alam Rasulullah permission kuritur keranggalan, kaya kerangga. Awar itu hutuk itu surrari, kuritur keranggala. Nama kuritun orangila, cuma chinna chinna kulur kula tayam menjadi armi surrari, kuru kurade, abrigira. Apa awar yang nasi rabi, awat nanda bayar untuk sihir kula awar. Awar nasi surrari bahasa mana kita mungkin Rasulullah sunnah itu unmana. Alah kulit pukul kahum tayam menjadi alam Rasulullah sunnah kena hutuk kerana, anal itu makhluk itu sunninga itu bayangge. Ini sendiri orangnya, cina cina kurir kelana, nanti tayman jadi tu pergi, thulur rendu orangnya, ini berjaya ya ini. Halalau Rasul orang cerita tu cundna, yaitu tu jual tu boleh tu bela ya tu vira, Allah yaitu kena cundra, payen berterus dana cundra, adi ibu nama suud mari, nahl berik mati jono cerita mana adi, awang ni mana kira ibu nama suud, awang ni arah cipandra, ini pergi nu makhluk tu cundna mana, awang buat kurik kiamat tayman mana ini mandor, ungul kena tu pergi kira, Allah anu boleh cewur isi, ada marikirik ninggi ar reason jual tu ke. Reason sunnah gan berdiri, terindu gundeh, celah hadis gel teriaman panir kerar gel, terin jalum, sindik kira, thoranai gel tapu arum, ini lebar tahabal le tapu arle berke, tahabal kereta terin jir kerde, ibar ting pandra mula tapar kerde, apa ting pandra re? Aman amat kulik kira tu kepih time manje, cunna mungkin sunna, awam kuda dikitu kulur dikitu jalan jiwa, marhali masamala kulik matan orotan, apunin ibar awur idea panikite, ibar awur rasulullah sunna terin jikite, ada chulla mata irkan kerar. Thinking tapi tak naik. Allah orang Rasulullah jono orang mar kata solo kurang. Tapar thinking. Adz manusia nak berum. Adz ketua nak mila berke. Abor nallo nak katil ini cegirar. Ninguhe nasi ini. Adz tu ki utute. Allah orang Rasulullah jono erdir boleh ni dana. Ini bukhari ialah munut tinapat darawat adi sila. Irkrabi. Adz mari kulipuka time mandra metter ke. Adz umur ni Allah nu marthir kerangge. Amma ribun asir bayi balik kiculurar. Apa kuda utukar marthir kerangge. Apuning kira hadis bukhari la munutin upat dite munutin apa telawa hadis sila, yang mana terkira pakar, ipuri nereye, bisi enggalai ninggal parkalap, idmar sambo enggal, fatiel port chulrala uke, adi kima akhir kira, unna rende kira rasulullah muda pon bisi engguda, awu mungkin teriye bilai sahaba akal nerei pergi, teriye bilai, marmei nalla sahaba akal na tanir arnde varmu tharke porwar gel, apa allah ena sulua, malakgal uti sulua, lami azal murtadine, ala akabi kimunut farak takum, Muhammad. Ni orang orang kupu dah le, orang ni pirin dah dilirun de, bandar vali ya thirmi kundai irun dar gel, apun solat perum rasulullah culurang eh, ademar asghabi asghabi nak khatme,
உடனே அல்லாஹ் என்ன சொல்வான், இல்ல லா தத்ரி யா முஹம்மத் லா தத்ரி மா ஹதஸு பாதக, உனக்கு பின்னாடி அவர்கள் என்ன உண்டாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற காட்சி எல்லாம் பாக்குறோம். அப்ப இந்த சஹாபாக்களை பின்பற்றது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது கிடையாது. அவர்கள் மனிதர்கள் என்ற முறையில அவங்களுக்கு கிடைச்ச தகவல் கிடைக்காமல் தப்பாக சொல்வார்கள், தகவல் கிடைத்தும் கூட அவங்களாகவும் மாற்றவும் செய்வார்கள், தயமும் ஏற்று மாதிரி அவர்களும் நல்ல நோக்கத்திற்காக சிலதை மாற்றியும் இருப்பார்கள். அதில் நமக்கு எந்த சேஃப்டியும் கிடையாது. வஹியை தான் பின்பற்ற வேண்டும் என்பது ரொம்ப ஒரு தெளிவான ஒரு மேட்ரிக். அது மாத்திரம் இல்லாம நம்ம நிறைய பார்க்கிறோம் சஹாபாக்கள் செய்த சில காரியங்கள்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியமா அல்ல மன்னிச்சிருவோம். அது ஒரு விஷயம், என்னவெல்லாம் பண்றாங்க அவங்களோட இந்த யுத்தம், முஸ்லீமும் முஸ்லீமும் வெட்டிக்கிற கூடாதுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹி எவ்வளவு கடும் எச்சரிக்கை பண்ணாங்க. ஹஜ்ஜத்துல் விதாவில் என்ன சொன்னாங்க, லா தர்ஜு உபாதி குஃபாரா, எனக்கு பிறகு காபிர் ஆகிவிடாதீர்கள், எவரி பாலுக்கும் ரிகாபு பாலின், ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் வெட்டிக்கிட்டு காபிர் ஆகிறாதீங்க சொன்னாங்களா இல்லையா. அதே மாதிரி ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னாங்க, இன்ன திமாக்கும் அம்பாலுக்கும் ஆராலுக்கும், உங்களுடைய செல் உங்களுடைய உயிர்கள் உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய மான மரியாதைகள் எல்லாம் புனிதமானது, ஒருத்தனுடைய உயிரை ஒருத்தன் எடுத்துறாதீங்க என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு இருக்கிற புனிதத்தை போல இந்த மாதத்திற்கு இருக்கிற புனிதத்தை போல இந்த நாளுக்கு இருக்கிற புனிதத்தை போல புனிதம்னு சொன்னாங்களே, அதை நேரடியாக செவியுற்ற சஹாபாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒருவருக்கு எதிராக ஒருவர் ஆயுதம் தூங்கினாங்களா இல்லையா. இப்ப நம்ம சஹாபாக்களை பின்பற்றோம் சொல்லி நீங்க எனக்கு எதிராக ஆயுதம் தூக்கலாமா, நான் உங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி தானே இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ஆயுதம் தூக்கினாங்களா இல்லையா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அலி ஆயிஷா ஆயுதம் தூக்கினாங்களா இல்லையா, எத்தனை சந்தர்ப்பங்கள்ல அப்துல்லாஹ் இப்னு சுபைருக்கு எதிராக ஆயுதம் தூக்கினாங்களா இல்லையா. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து மனிதர் என்ற முறையில் அதெல்லாம் நடக்கும் அல்ல மன்னிச்சு அது ஒரு விஷயம். ஆனால் நமக்கு பின்பற்ற அவசியம் இருக்கா, இதெல்லாம் பின்பற்றுவீங்களா, இப்ப சண்டை வந்து அருவலத்தை ஒண்ணு தூக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் வருதா இல்லையா, அதை நம்ம பார்க்கிறோம். நிறைய மேட்டர்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், ரூபம் வல்லகி நவ்வா மின் சாமியின், ஹஜ்ஜத்துல சொன்னாங்க என்னிடத்தில் நேரடியாக கேட்கிறீங்களே உங்களை விட நீங்க யாருக்கு எடுத்து சொல்வீர்களோ அவர்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் கொடுத்த கேரண்டி. அதனால ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற கூடாது என்பதற்கும் சஹாபாக்களை மதிக்குதல் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அடுத்து ஒரு மேட்டருக்கு வர்றேன். இது காயல் பட்டணமா இருக்கிற காரணத்தினால் இங்க வந்து எல்லாரும் சாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் மாற்று கருத்துல அதிகமா இருக்கு. நம்ம மதுஹப் இல்லைங்கிறம மற்ற சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து மாற்று கருத்துல உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப சஹாபாக்களை திட்டுறோங்கிற கருத்தை ரொம்ப சொல்றவங்க யாரு, அவங்க தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் மேடை போட்டு தௌஹீத் ஜமாத்தை திட்டுவதற்கு முன்னால் ஜெயினுல் ஆபிதீனை திட்டுவதற்கு முன்னால் சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் யாரை திட்ட வேண்டும் என்றால் சாஃபி இமாமை தான் திட்ட வேண்டும். இந்த விஷயத்தில் காம்பரமைஸ் இல்லாம கட்டும் போக்கை கட்டும் வார்த்தைகளை ஒருவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னா அது யாரு, சாஃபி இமாம் தான். சாஃபி இமாம் என்ன சொல்றாரு, ஒரு காலத்திலும் எந்த சஹாபியுடைய சொல்லும் மார்க்கத்தில் ஹுஜ்ஜத்தாக ஆகவே ஆகாது. அவருடைய அடிப்படை மற்ற பேர்லாம் சில இதில் கொஞ்சம் மாத்திக்கிட்டார்கள். மாலிக் இமாம் கூட குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிவிட்டு மூணாவது ஒன்றை சொன்னார்கள், அமலு அகலில் மதீனாண்டாங்க, மதீனா வாசி எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை அமல்படுத்தினார்களே ஆனால் அது கண்டிப்பா ஒரு ஹதீஸ் இருந்தா பண்ணிருப்பாங்க, அதையும் ஆதாரமா ஏத்துக்கலாம் என்றெல்லாம் ஒரு மூணாவது நிலைப்பாட்டை கூட அவங்க லேசா வைத்தார்கள். அது கூட ஹதீஸ் என்ற அடிப்படையில் மதீனா வாசி எல்லாம் சேர்ந்து ஒன்னு செஞ்சாங்கன்னு சொன்னா அங்கான சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, அதனால அமலு அகலில் மதீனா வந்து ஒரு தலீல் ஒரு ஆதாரம் ஒரு ஹுஜ்ஜத்துன்னு சொன்னாங்க. சாஃபி இமாம் என்ன சொல்றாரு தெரியுமா, அந்த அதுக்கு பேச்சுக்கு இடமே கிடையாதுங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அதாவது அல் மௌகூஃபு முடியாது. அல்லாஹ் ரசூல் தான் சஹாபி சொல்லி எப்படி ஹுஜ்ஜத் ஆகுங்கிறார். அவர் அவர் வஹி வந்துச்சான்னு கேட்கிறார். இப்ப நீ என்ன பண்ணனே, இந்த மாதிரி சஹாபி என்று ஒருத்தர் தோண்டினார் சஹாபாக்களை திட்டினார் சொல்லி மேடம் பேச முதல்ல எங்களுக்கு முன்னோடியா யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் திட்டிப்பிடிதான் எங்களை திட்டணும். ஏன் அவர் அப்படி சொன்னார் என்ற ஒரு செய்தி பல நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல் மன்ஹல்ங்கிற ஒரு நூல்ல
இந்த சாவி ஓ தாய் பத்திமினல் உலமா உலமாக்கல்ல ஒரு பெரும் கூட்டத்திடமும் சாவி இமாம் கருத்துப்படியும் மௌகூர் சஹாபாக்களுடைய சொல் செயல் இருக்கு பாருங்க அது வந்து ஆதாரம் ஆகாது ஒன்னாவது வால்யூம்ல 42வது பக்கத்துல இருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து சரது முஸ்லீம் இமாம் நவவி அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது வஹல் ஹுவ ஹுஜ்ஜத்துன் சஹாபாக்கள் சொல் ஆதாரமா எடுத்துக்கொள்ளப்படுமா என்றால் ஃபீஹி கவுலானி லிஷாபி ஷாபி இமாம் அது குறித்து ரெண்டு சொல் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அசஹுஹுமா அல் ஜதீத் ஜதீதானதுதான் ஷாபி இமாம் ரெண்டு சொல் இருக்குங்க ஆரம்ப காலத்தில் ஒரு சொல்ல சொன்னார் அதுக்கு பேர் கதீம் பிறகு அதை மாத்தி கொண்டு சில சொன்னார் அதுக்கு பேர் ஜதீத் ஜதீதா நீ உணர்த்தம் புதுமிசு அர்த்தம் கதீம்னா ஓல்டு அர்த்தம் அப்ப ஷாபி இமாமுடைய பழைய சொல் பிரகாரம் ஆதாரமா எடுத்துக்கலாம்னு முதல் நினைச்சு வச்சிருந்தார் நம்மளோ மாதிரி சிந்திச்சிருப்பாரு இப்ப நம்ம சிந்திக்கிறாங்களா இப்ப நம்ம ஆளுங்க இந்த மாதிரி சிந்திச்சு நம்ம சஹாபாக்களை மதிக்கணும்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு சஹாபாக்கள் சொன்னாலும் மார்க்கன்னு சொல்லிவிட்டாரு அப்புறம் இப்ப நான் சொன்ன பாருங்க அந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கிறாரு ஆகா வகியத்தானே பின்பற்றணும் சஹாபிக்கு வகி வராத அப்படின்னு சொல்லி ஜதீதுல மாத்துறாரு ஜதீதுங்கிறது கொஞ்சம் நல்லா அதிக விளக்கங்கள் கிடைச்ச பிறகு அவர் எடுத்த முடிவு அதை நவி நவி இமாம் அவர்கள் சொல்றாங்க அசஹுகுமா அந்த ரெண்டு சொல்ல சஹாபி வந்து சஹாபி சொல்ல எடுத்துக்கலாம் எடுத்துக்கிற கூடாது ரெண்டு கருத்தை சொல்லி இருக்கிறார் ரெண்டு காலகட்டங்களில் ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார் அது பழைய காலகட்டம் இன்னொரு காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொன்னார் அது பிந்திய காலகட்டம் பிந்திய காலகட்டத்தில் சொன்ன செய்திதான் சரியானது அது என்ன செய்தி என்றால் அன்னஹு லைஸ பி ஹுஜ்ஜா சஹாபாக்கள் சொல்லு ஹுஜ்ஜத்து இல்ல அது ஆதாரம் கிடையாது சஹாபாக்கள் உன்ன சொன்னாங்க என்பதற்காக வேண்டி அதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்களே இது ஷாபி இமாமுடைய கருத்துங்க ஷாபி மதுகபுடைய பெரிய பெரிய மேதைகள் அவ்வளவு பேருடைய கருத்து இவங்க ஷாபி போர்வை போத்திட்டு இருக்கிறாங்களே என்ன சொல்றாங்க சஹாபாக்களை திட்டுவோங்கிறாங்க அப்ப யார் திட்டின முதல் சஹாபாக்களை திட்டின முதல் ஷாபி இமாம் இப்னு ஹஜர் நவி இமாம் எல்லாரையும் வச்சுட்டுவாங்க முதல்ல மேடையை போட்டு இந்த ஆட்கள்லாம் சஹாபாக்களுடைய கருத்தை எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா நீங்க என்னமோ புதுசா அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சு சொல்றமா நீங்க பேசுகிறீர்கள் இதெல்லாம் நீங்களே மறந்த செய்திகள் நாங்கள் நாலு இமாம்கள் சொன்னதுல சாபி இமாம் சொன்னது கரெக்டா இருக்கிறதுனால எடுத்துக்கிறோம் அதுக்கான எல்லாத்திலையும் சாபி இமாம் எடுக்க மாட்டோம் சொல்லிக்கிறோம் எல்லாத்திலையும் அவர் சொன்ன எடுக்க மாட்டோம் பேஸ்ல கரெக்டா இருந்த ஒரு இமாம் அவர் மத்த இமாம்களை விட இந்த பேஸ்ல வந்த ரொம்ப உறுதிப்பாடோட இருந்த ஒரு இமாம் யார் சாபி இமாம் அவர் பேரை பயன்படுத்திக்கிட்டு இங்க உல்டா பண்ணி சாபி மனு வச்சுட்டாங்க அவர் சொன்னது சாபி மதுகபா இல்ல அதனால அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் சஹாபாக்கள் எதை செஞ்சு இருந்தாலும் சரி அது வகி இல்ல அவங்க தப்பாக செய்து நமக்கு பட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் அதை விட்டுவிட வேண்டும் சரியாக குர்ஆன் ஆதாரத்தோட சொன்னால் நான் சொன்னாலே ஏத்துக்கணும்னா சஹாபி சொன்னா ஏத்துக்க கூடாதா ஆதாரத்தோட சொன்னால் யார் சொன்னாலும் ஏத்துக்கிறங்க இதன் நிலைப்பாடு இப்ப நம்ம என்ன கொள்கையில் இருந்த நாம் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் கொள்கை என்று சொன்ன நாம் சஹாபாக்களை பின்பற்றுவது வேறு அவர்களை மதிக்கிறது வேறு என்ற வேறுபாட்டை ஏற்கனவே புரிந்து வைத்திருந்த நாம் இமாம்களை பின்பற்ற கூடாது என்று சொல்லும் பொழுது இமாம்களை ஏசுகிறார்கள் என்று சொன்னார்களே அதற்கு பதில் சொன்ன நாம் அவுலியாக்களை வணங்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது அவுலியாக்களை திட்டுகிறார்கள் என்று சொன்னார்களே அதற்கெல்லாம் கவுண்டர் கொடுத்து கொண்டிருந்த நாம் இப்ப எப்படி ஆயிட்டோம் சஹாபாக்களை திட்டுறாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டோமே சஹாபாக்களை வந்து கீழ்த்தனமா விமர்சிக்கிறார்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோமே இது நியாயமா அப்ப நம்ம கொள்கையிலும் தடம் புரண்டு கொண்டிருக்கிறோம் குர்ஆன் சொன்னாதான் பெருநாளைக்கு தக்பீர் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த தக்பீர் சொல்லவில்லைன்னு தெரிகிறது தெரிந்தும் கூட அவர் சொன்னார் இவர் சொன்னார் பத்து பேர் சொன்னதை ஒன்னா போட்டு ஜாயிண்ட் பண்ணி புதுசா ஒன்ன உண்டாக்கி நீங்களா ஒன்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே அது இன்னைக்கு மார்க்கத்துடைய சுன்னத்தாக ஆக்கப்படுகிறதே இதுக்குத்தான ரத்தம் சிந்தினீங்க இதுக்குத்தான ஊர் உலகம் இதை முதல்ல செஞ்சு போயிருக்கலாமே இதை முதல்ல செஞ்சா பத்து வருஷம் இந்த பஞ்சாயத்தும் இல்லையே பத்தாண்டு காலமாக என்ன சொன்னி பதினஞ்சு ஆண்டு காலமாக என்ன சொன்னீங்க லா இலாஹ இல்லல்லாஹுவாகுதா சதகவாகுதா நசரப்தா அசர் ஜுந்தாவுலாம் கிடையாது அதெல்லாம் வேற அது கூட இந்த மொத்தமாக வந்து தக்பீர் கிடையாது சில சில வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க வேற வேற நேரங்களில் போர்க்களங்களில் யுத்த காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள் பெருநாளைக்கு சொல்லல பெருநாளைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு தெரியும் பொழுது தக்பீர் சொன்னார்கள்னு மொட்டையா வருது மொட்டையா வந்தா அல்லாஹ் அக்பர் தான் முட்டை சொல்லி
Takbir ni beberapa tafsir orang bandar, anda takbir itu sulung eh. Orang mula na, baru Allah akbar dan takbir ini. Tolong ye tok bade, takhiri muha takbir. Tolong ye takbir suli tok random terkade. Apa ni ni pernah takbir sulung ni lah? Takbir ni mutai tanah terkade angin ye. Almar erat kiri ni lah? Apa ini dah lama mandi, mar katil nama waram memiri kundur kurom. Mar katil ni hari ini lantih perendu kundur kurom. Allah um rasulun jurnal ini bide. Biar apa dah ada orang la kulla harap itu kurom. Circle udahya mudal padi ilah khalay wajib tu kundur kurom. Adat terdeti orangi benda amal tapi tu kulla bandi bilip bilai. Nindu kundur kurom. Ipol kalangan tauba sendi. Ya Allah, ni yadai chunna yo. Adu matanan mar kum. Un rasul mula mah, wahy mula mah. Awar le yadai chunna argulo. Adu matanan mar kum. Adi illa adu unre yabar chunna alum yenda jamaat chunna alum. Adu tauhi jamaat chunna alum. Adu le hatre mula mah kalum sehend tirmanam botalum. Adi ini anggal, yaitu kulla matum, yanggre, ur teli umgul ke bandal tan, padaiya nelayi lirikri lartom, yangge sendu undurkrom, urdi patuk tan allah betiye terwan, asenji gunting ipartu undurkrom, yangge enda nelayu urdi patu nangga nikiru nala pinnede besandu cumungko kanak kena marra, pula adjust panna kuda unna nikiringe, bandada, marade makkel rumite, yaman correctar kan adala varmana debera, yaman walai rana manta varamatan, idang kanak, nginge nikiringe. Awo virumunan dah lalu jenah baru baru ni. Adi ni jadi kerana senji dana kahinge. Ada virumunan dah cundra ke ayam berikiran. Allah mu rasulu virumunan dah cundra kita wanita mana. Ni awan jundra ni ini julua ya. Nal awan deh entri pora. Wanita mana pora. Ini sahaja arna ur kanaki. Ini nang kekra. Nama pusanu, nama melukanu, kau jemalan jukurkanu. Ilatin julur kuada, ilatin julur kuada. Celah bahati perisitan julurne. Chandra pun, ipuri chunna arkele. Ipuri sonda anda, yanggal lam, yang latar belakang herikin tu na, balai matu, nilai matu, ulur sulu amur sulu kuriye, message kaya kuriye, ulur yang adi kini kiri kerar gel, ungu bola kanak kan dapat tiba poriye ni, bola kanak kan buat dal, ini dal sulu kuda, madukam sulu kuda, masalah sulu kuda, ada sulu kuda, ada sulu kuda, apatah ini lari bentuk gaya lo, yang bola pay pay herikin ni kita nupun jiwer kong kanai tamil adu pura, ini. Nah, bola kat dia, adalah sulit. Bola kat dia lah, hendak tu peronjol nak ke? Ya, orang orang bayi pun mungkin ni tinggal lah. An, anggur nupetin jam berapa? Orang orang ambil bersama. Ni ambil, ini adalah orang ni kaya tu. Ibu kan, Allah biar orang tu pernah. Allah udah kan ke? Enne, evan ceria curanu, urdia curanu, balaya macam curanu, nilaya macam curanu, beli beli peti khawar pada macam curanu, nilai mati kulla macam urdia nikiranu, diaga mandiranu, yang dah wudhu ini tangi kundi, putih badam aje. Sunda sutte kayip kapat tu dale, ibu lo puriwaru puripomo, andamari puriwaru ma irpano, adai tan Allah hangi herikiran, adukatna Allah udah udah biirkerde, inda ula gatil adanal nastam yerpatalum, nastam yerpatamilai, yerpatalum, yllar vittu ponaalum, anadaya tharotlo mandanga nindaalum, ida sulluvo, valayamato, neliyamato, khadasi varikim inda renda adipadai vittu. Muna awal ini yang tersolli, uru padi, yerangga matomi yang terkuri, wipe ke, nandri ini teriwiti, nerei silukurin, wakhir dawana, anilam dillai, rabbil alamin, assalamualaikum. Moon publications veliyedgal, Islami adi padi kalvi, tirumurayin thottruvai, tirukuranil arivil chandrgal, baga mondre, arthamulla kelvigalam, arivu purvamana badilgalum, Quran korum moriyai kulgai. Nabi Wali Il Tolige Chattangal, Mahamadidar Nabigal Nayagam, Quran Mattum Poduma, Hadiskal, Quranuk Muran Paduma, Alakiya Islamiya Pergal, Yududan Bible, Janasavin Sattangal, Yegatumum, Inevaipum, Tirukuranin Arivil Sandragal Baha Mirandu, Islam Pengal Urmeya Parikirada, Pirai Ur Velakam, Islam Ur Yiniya Margam, Nabi Tolier Varlari, Kutra Chattagalum Badilgalum, Nonbu, Yesu Yere Magana, Varumun Uraita Islam, Unmai Tolar Abu Bakar Ali, Pengalakana Nabi Wali Chattangal, Ariuchudar Anna Aisar Ali, Islam Til surgam naragam, nabi tolar galum, namud nilaiyum, doa kalin togupu, mugaidin maulidu uruaiyu, Qurana yelidil uadida, nabi gal naayagum palat kirmanam seidudiyen, yaqutpa uruaiyu, nabi valiyil namhaj, nabi valiyil kulandai valarpu, taravi tolagai uruaiyu, jakat uruaiyu, islatil illaram, kiamat naalin patta arayalangal, nabi galarin narpoadanegal, mannare valkai, bibleil nabi gal naayagum, islatin parveil billi suniyam, darga valipadu, nabi galarin irdi natkal, islamiyekolgai, sariyana hadis galum, tavarana hadis Sandikim Velayil, Kolgai Velak.
விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், டப்ளிக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது உராய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேச்சையும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டி இன்டி ஜே மார்க்காரியர்கள் உரையாற்றிய சிடி டி